இப்போ தாவீது வந்து அரசன் ஆவறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் ஆடு மேய்க்கும் போது ஐயோ கொஞ்சம் ஆடு, இந்த என் தகுதிக்கு நான் எங்கேயோ இருக்கணும், என்னை ஆடு மேய்க்க விட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரா? அந்த ஆட்டை ஒரு சிங்கம் கடிக்க வருது, ஒரு கரடி கடிக்க வருது. ஆனால் தாவீது என்ன பண்ணுறானா, அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்தி ஏன் ஆட்டை நீ எப்படி தொடலாம் அப்படின்னு அந்த சிங்கத்தின் கரடியும் அடித்தே துரத்திட்டான் பாருங்க. அவனுடைய வேலையில் அவன் எவ்வளோ ஒரு விருப்பமாக இருந்துக்கிறான் பாருங்கள். கத்தர் பார்த்தாரு, ஆட்டை ஒழுங்காக பார்த்துக்கிற உங்ககிட்ட நாட்டை தரலாம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. வேதம் பாருங்க எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையின் காரியங்களை பேசுகிறது. ஏன் இன்னைக்கு உயரவே இல்லை, நல்லா செபிச்சுக்கோங்க பிரதர், இப்படி மட்டும் சொல்லிட்டு போற, வெறும் ஜபம் மட்டுமே பதில் கிடையாதுங்க, எல்லா மேட்டருக்கும். என்ன ஜபம், என்ன மந்திரமா அது, எப்படியாவது ஜபம் பண்ணி என்ன டப்புன்னு மேல போயிடணும் அப்படின்னு. கொடுத்த வேலைய ஒரு வாஞ்சியா நீங்க பண்ணீங்கன்னா கத்தரே அதை ஆசீர்வதிப்பா, நீங்க பெரியால ஆவீங்க. ஆசை, தேடல், பிரியம், இவைகள் என் வாழ்விலே விடுதலைகளை கொண்டு வருகிறது. இது உங்களுக்கு பிரியமான ஒரு விஷயமாக, வாஞ்சையான ஒரு விஷயமாக, தாகமுள்ள ஒரு விஷயமா மாறிச்சுன்னா ஒரு நாள் இது உங்களை விட்டு போகவே போகாது. ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் ஆசையாய் செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் வரும்பொழுது அவனுடைய விருப்பங்களை சரியான விருப்பமாக அவர் மாற்றி அமைக்கிறார். ஏசப்பா எனக்காக சிலுவையில் மரிச்சிருக்கிறாரு, எனக்கு சுகம் உண்டு, வாஞ்ச இருக்கும்னா இன்னைக்கே சுகம் உண்டாயிடும். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை எது தீர்மானிக்குது தெரியுமா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு வாஞ்சையோடு சில காரியங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகள் வல்லமையான விதத்தில் நடைபெற ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நாளா சில பிராக்டிஸ பண்ணி பண்ணி எதையுமே பார்க்கலன்னா ஒன்னே ஒன்ன செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு தூரம் அதை விருப்பமா செஞ்சீங்கன்னு பாருங்க. ஐயோ கொடுக்கணுமா தசம பாகங்கள், கொடுக்கணுமா உதாரத்துவமா, கொடுக்கணுமா மிஷினரிகளுக்காக, கொடுக்கணுமோ, ஏன் கொடுக்கறதை குறித்து ஒரு வாஞ்சை வரல அப்படின்னா சில சத்தியங்கள் நமக்கு விளங்கல. இன்னைக்கு எல்லாமே மனப்பூர்வமாக மாற முடியும் உங்கள் வாழ்க்கையில். இந்த கட்டாயத்திலிருந்து மனப்பூர்வத்திற்கு நேராக உங்கள் வாழ்வு திரும்ப முடியும். அப்படி மட்டும் நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நாளே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் லைஃப்பில் இந்த பேஷனோட வாஞ்சியோடு நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா அங்கே உங்களுக்கு எந்த பலனும் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. விருப்பம் வாஞ்சங்கிற ஒன்று உள்ளே வரும்போது தான் வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே மேலே எழும்ப ஆரம்பிக்கும். உங்கள் விருப்பம் இந்த உலகத்தில் எங்கு யாரால் நிறைவேற்றப்பட முடியுமோ முடியாதோ அது எனக்கு தெரியாது. என்றைக்கு தேவனிடத்திலே நீங்கள் வாஞ்சையாக நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அடிமையாகவோ கட்டுகளோடோ வியாதிகளோடோ தோல்விகளோடோ அவன் இருப்பதில்லை. ஏனென்றால் என் பேரிலே அவனுக்கு வாஞ்சை வந்துவிட்டபடியால் அவன் விடுவிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Praise God. Hallelujah. இன்னொரு முறை இப்படி சொல்ல போகிறீங்க, கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்மேல் உள்ளது அப்படின்னு சொல்ல போகிறீங்க, சரிங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம், கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்மேல் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைனா என்னங்க? அவருடைய கிருபைனா என்ன? நிறைய வார்த்தைகள் இருக்குது கிருபைக்கு. தேவனுடைய மா உன்னதமான அன்பு, தேவனுடைய தோற்று போகாத அன்பு, தேவனுடைய நிபந்தனை அற்ற அன்பு உங்கள் மேலே இருக்கிறதாம். தேவனுடைய அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஏதோ ஒரு பெரிய முயற்சி எடுத்ததுக்கப்புறம் உண்டாகிறது அல்ல தேவனுடைய அன்பு. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் பெரிய முயற்சி எடுத்து அவங்களுக்கு பிரியமாக பல காரியங்கள் செய்தாலும் சில நேரத்தில் அதுவும் கிடைக்கவே கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு இல்லை. உங்கள் முயற்சிக்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையில் இருப்பது தான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எனது செயல்களுக்கு முன்பாகவே தேவனுடைய அன்பு என் மேல் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பக்கத்தில் பார்த்து பட்டு படித்தீங்களா, அழகான கண்கள்,
அதை பாருங்கள், அதை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பக்கத்தில் பாருங்க, சண்டைங்களா பக்கத்தில், எதுவும் ப்ராப்ளமா? அப்படி இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குள்ளே தானே இருக்கிறோம், இது கூடவா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆலயத்துக்குள்ளே நாம் இருப்பதுனாலேயே எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை பாருங்கள். ஏன்னா வேதாகமத்தில் நாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். தேவன் நிறைய கிரியைகளை ஆலயத்தில் தான் போய் செய்தார். ஹல்லேலூயா. சவுக்கு கிவுக்கெல்லாம் அவர் வீதியிலலாம் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணது எங்கே? ஆ, ஆலயத்தில் தான் செய்ய வேண்டியது இருந்தது. அதனால் ஆலயத்தில் இருக்கிறதுனாலேயே எனக்கு சில விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. 18 வருஷமாக ஒரு பெண் கூணி இருந்தா, கூணியாகவே இருந்தா, எங்கே இருந்தா? பதில் சொல்லுங்கள். ஆலயத்தில் தானே இருந்தா? ஆலயத்துக்கு வெளியேவா ஆலயத்திலையா? ஆலயத்திலே தான் இருந்தா. ரொம்ப வருஷம் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தா, ஆனால் அவள் எப்படி இருந்தா? கூணியாகவே இருந்தா. எது வரைக்கும்? எது வரைக்கும்? இயேசு வருகிற வரை அவள் கூணியாகவே இருந்தான். இன்றைக்கு இயேசு அங்கு வந்தாரோ அதற்கு பின்பாக அந்த குனிந்த நிலை, அந்த கூணியான நிலை மாறி அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கூட கைத்தட்டி ஆண்டவருக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆலயத்துக்குள்ளே தான் இருந்தா, ஆனால் ஒரு குனிந்த நிலையிலேயே அவளுடைய வாழ்க்கை போனது. அதனால் நான் நிறைய நேரத்தில் என்ன நினச்சிடறது இல்லைன்னா, நீங்கள் ரொம்ப வருஷம் சர்ச்சுக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிடறது இல்லை. தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் வாழ்க்கையின் அனுபவங்களில் போய் பார்த்தா ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் தெரிஞ்ச மாதிரியே தெரிய மாட்டேங்கு சிலரை பார்க்கும்போது. ஏதாவது தெரிஞ்சிச்சா, உண்மையிலேயே தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய சத்தியம் இது நமக்கு விளங்கினதா என்பது நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை நோக்கி வரும்பொழுது நிறைய நேரம் கேள்விக்குறியா இருக்குது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? உண்மையா பொய்யா? இன்றைக்கு தேவன் உங்கள் மத்தியில் கிரியை செய்வார். உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான சத்தியத்தை அவர் உங்களை நோக்கி அனுப்புவார். இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானுடைய அளவற்ற வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது. அவருடைய வார்த்தை உங்களை தொடும், அவருடைய பிரசன்னம் உங்களை தொடும். உங்கள் வாழ்க்கையில் குனிந்த நிலையிலிருந்து ஒரு நிமிர்ந்த நிலைக்கு நேராக உங்கள் வாழ்க்கை செல்ல ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தில் குனிஞ்சிருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்தில் குனிஞ்சிருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கவனித்து பார்க்கும்போது என்னால் இனிமேல் தலை நிமிரவே முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் இருக்கலாம். எந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் இயேசு வரும் வரை அவள் குனிந்திருந்தாள். இல்லாவிட்டால் அதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம், இயேசு யார்? தேவனுடைய குமாரன். அல்லாவிட்டால் இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம், தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். கரெக்டாக, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமானது என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு யாரு? இயேசு யாருங்க? வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையானவர். நல்லா சொல்லுங்களேன், வார்த்தையானவர். அப்போ வார்த்தை வருகிற வரை அவளுடைய வாழ்க்கை குனிந்திருந்தது. எப்பொழுது வார்த்தை வந்ததோ அதற்கு பின்பு ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றங்கள், திருப்பு முனைகள் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது. ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி என்னன்னு தெரில, இது உபவாச கூட்டம் தானே, பெண்கள் கூட்டம் இல்லைல்ல? ஏன்னா ஃபுல்லாக இங்கே தான் நிறைஞ்சிருக்கிறீங்க. இந்த ஏரியாவில் ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருவேளை வேலைகள், பலவிதமான காரியங்களுக்கு அவங்க போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆனால் நிறைவாக வந்திருக்கிறீங்க. சிலர் இந்த பகுதியில் கிங் ஆஃப் க்ளோரி டிவி வருதா உங்கள் பகுதியில்? இந்த சைடில் வருதில்லை, இதுக்கு முந்தின பகுதி வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே சில வருடங்களாக இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க. இங்கே கல்லிடைக்குறிச்சியிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க உங்களுடைய சபைக்கு இந்த நாளிலே புதிதாக தேவனுடைய வார்த்தையை கேட்க. அவங்களுக்கு ஒரு வெல்கம் பண்ணலாமா? கல்லிடைக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க உங்கள் சபைக்கு.
தேவனுடைய வார்த்தை கேட்க. அவங்கள கை தட்டி வரவேற்கலாமா? சிலர் கை தட்டுனா வேற ஏதோ பெசையிறீங்க, இதுக்கு பேர் தான் கை தட்டுது இல்லைங்களா? சிலர் வேற எதையோ தட்டின மாதிரி இருக்குது, பரவாயில்ல. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கிறாங்க. நீங்கள் அப்படி தான் வந்திருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆர்வமாக இருக்கீங்களான்னு கேளுங்க. என்னங்க சண்டைக்கு வந்துடுவாங்களோ அப்படி கேட்டா? நாங்கள் ஆர்வம் இல்லாமல் தான் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கோமா அப்படின்றவாங்களோ? சிலருக்கு வந்து பயம் பாருங்க, எதையாவது சொல்லிக்கிட்டு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் எவ்வளோ ஆர்வத்தோடும் எவ்வளோ தேடலோடும் எவ்வளோ விருப்பத்தோடும் இருக்கிறீங்களோ அவ்வளவாக தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆவியானுடைய கிரியையும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற முடியும். ஆண்டவர் யாரையும் காற்றை பிடிச்சி இழுத்துட்டு போக மாட்டார், கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போக மாட்டார். அப்படி ஏதாவது பண்ணுறாரு ஆண்டவர்? அந்த மாதிரிலாம் அவர் செய்கிறதில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா காருண்யத்தினால் நம்மை இழுக்கிறார், அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் நம்மளை என்ன பண்ணுறார், சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். அதனால் நீங்கள் எவ்வளோ விருப்பமாக எவ்வளோ வாஞ்சியாக நீங்கள் இன்றைக்கு கேட்க போகிற அந்த சத்தியத்தை குறித்து ஆர்வமாக இருக்கிறீர்களோ அவ்வளவாக அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கைக்குள் கிரியை செய்யும், பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு அறிக்கையோடு இந்த பிரசங்கத்தை செய்யணும் நான் விரும்புகிறேன். எல்லோரும் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன். நல்லா சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன். அந்த வார்த்தைகள் வந்த பின்பு நான் இருக்கிற வண்ணமாய் இருப்பதில்லை, என் ஆவியிலே என் ஆத்துமாவிலே என் சரீரத்திலே என் குடும்பத்திலே என் வேலையிலே என் ஊழியத்திலே பெரிய மாற்றத்தை தேவனுடைய வார்த்தைகள் என் வாழ்விலே செய்யும். ஹல்லேலூயா. விசுவாசிங்கன்னா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் எங்கு சென்றாலும் பாருங்கள், நான் எனக்கு இப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன், பாளையங்கோட்டையிலேருந்து வர்றேன். ஆனால் எனக்கு ஊர் ஆழ்வார் திருநகரி, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, நாசரேத்து பக்கத்தில் இருக்குது. நீங்கள் நாலு மாடிக்கு போகிறதா இருந்தால் அது கிராஸ் பண்ணி போயிருப்பீங்க, அங்கே தான் இருந்து வரேன். அங்கே தூய பௌலின் ஆலயம் அப்படின்னு இருக்குது, எங்கள் ஊரில் பெரிய கோபுரங்கள் வச்சு கட்டின ஒரு பெரிய சிஎஸ்ஐ திருச்சபை. அங்கே நான் வந்து கொயர் பாயாக இருந்திருக்கிறேன். அதற்கு பிறகு நிறைய நாட்கள் மும்பை பட்டணத்தில் நான் சென்றேன். அங்கு தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய சந்திப்புகளையும் அதிகமாக பெற்றேன். பின்பு நான் இப்போ திருநெல்வேலியில் வந்து அங்கே வந்து ஊழியம் செய்கிறேன். எங்கள் ஊழியம் ஊழியக்காரர்களை பயிற்சிவிப்பது தான் எங்களுடைய ஊழியம். ஏராளமான மக்களை தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு போதனை ஊழியத்திற்கும் தேவன் அவர்களுக்குள் வைத்திருக்கிற திறமைகள் தாளந்துகள் எல்லாவற்றிலையும் அவர்கள் தீட்டப்பட்டு ஒரு விசுவாசி தனக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர்கள் புரிந்து கொண்டு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக இன்றைக்கு பயிற்சி வைக்கப்படுகிறார்கள். ஆங்காங்கே இந்த பயிற்சி மையங்களை நாங்கள் நிறுவி பயிற்சி வைக்கிறோம். ஏராளமான பேர் பயிற்சி பெறுறாங்க. அதனால தான் எங்கக்கிட்ட வந்து எப்போவுமே பிரசங்கியார்கள் அவைலபிளாக இருப்பாங்க. எங்கள் டீம்லேயே 30லேருந்து ஒரு 50 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. எப்போவும் ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நம்முடைய சபைகள் அங்கங்கே இருந்து யாராவது ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்போம், அனுப்பி வைத்து கொண்டே இருப்போம். இப்படி ஆலயத்திற்கு நான் சென்றிருக்கிற சின்ன வயதில் இருந்து ஒரு கொயர் பாயாக நான் இருந்திருக்கிறேன். அப்போ என்ன பேசுனாங்கன்னு எனக்கு அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே போகலை. ஆனால் நான் பாம்பே பட்டினத்துக்கு போன போகுது அங்கே ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. அங்கே நம்ம சிஎஸ்ஐ சொல்கிறோம், அங்கே என்னென்னா சிஎன்ஐன்னு சொல்லுவோம், சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. அங்கே நல் மெய்ப்பர் ஆலயம்னு ஒன்று இருக்குது தாராவி பகுதிகளில். அங்கே தான் நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தேன். அங்கு வாலிபர்கள் ஊழியத்திற்கு பொறுப்பாக நான் இருந்தேன். ஏராளமான நாட்கள் அங்கிருந்து அங்கே இருக்கிற சபைகள் மற்றும் சுற்றில் இருக்கிற பகுதிகளில் ஊழியங்களை நாங்கள் செய்தோம். இப்படி இந்த சபை பின்னணியிலிருந்து நான் தேவனை அறிந்து கொண்டேன், தேவனை புரிந்து கொண்டேன். தேவன் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். எனக்கு திருமணமாகி 2 அற்புதமான பிள்ளைகளை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
என் வாழ்வு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்வாக அது இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நான் செய்கிற என்னுடைய ஊழியம் ரொம்ப வெற்றிகரமான ஒரு ஊழியமாக இன்றைக்கு அது இருக்கிறது. பெரிய பயனை எனக்கும் இந்த ஊழியத்தில் வந்து வார்த்தைகளை கேட்கிற மக்களுக்கும் அது உண்டாக்குகிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த எல்லா புரிதலையும் ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே நான் உட்கார்ந்துட்டு இருந்தும் சில நேரத்தில் சில விஷயம் எனக்கு தெரியாமலே நான் இருந்தேன். ஆனால் தேவன் அற்புதமான சில சந்திப்புகளை என் வாழ்க்கையில் கொடுத்து என் வாழ்வை புது வாழ்வாக அவர் மாற்றினார். இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்வையும் அவர் சந்தித்திருக்கிறார், உங்கள் வாழ்வையும் அவர் மாற்றியிருக்கிறார். இன்னும் ஒவ்வொருடைய வாழ்வையும் இன்றைக்கு அவர் சந்திக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாக பெரிய மாற்றங்களை, தாக்கங்களை உங்கள் சபையிலே, உங்கள் குடும்பத்திலே, இன்னும் தேவநாம மகிமைக்கென்று பல்வேறு இடங்களிலே அவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் பெரியவர். ஆமென். அந்த பெரிய கர்த்தர்கிட்டேருந்து நாம் பெரிய காரியங்களை எப்போவுமே எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்குறீங்களா? ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் இப்படி சொன்னார், நான் தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை எது தீர்மானிக்குது தெரியுமா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான். நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு வாஞ்சியோடு சில காரியங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் வல்லமையான விதத்தில் நடைபெற ஆரம்பிக்கும். ஹலேலூயா. அதனால தான் ஆண்டவர் வந்து இப்படி சொல்கிறாரு, தாகம் உள்ளவன் மேல் என்ன பண்ணுவேன், தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் எதை ஊற்றுவேன், ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை தான் கொண்டு வந்திருக்கிறார்னு நான் நம்புகிறேன். தேவன் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை அனுப்புவார், அது உங்கள் வாழ்க்கையை வல்லமையான விதத்தில் மாற்றும். இருக்கிற வண்ணமாக உங்கள் வாழ்க்கை இருப்பதே இல்லை. பாருங்கள், கத்தர் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா? ஆசைப்படுறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்வதை நான் என்ன பண்ணுறேன், விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். சிலர் வந்து வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் அங்கேயே இருந்துக்கோங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க இருக்கீங்களா? இல்லை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நாம் அனுமதித்தால் நம்முடைய வாழ்க்கை அற்புத வாழ்வாக மாற ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. ஒரு மாணவன், படிக்கக்கூடிய வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி தேவனுடைய கிரியைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பார் என்று சொன்னால் தேவன் அவர்களுடைய வாழ்வை அற்புத வாழ்வாக மாற்றி விடுவார். அதுபோல் ஒரு குடும்ப பெண்மணி தேவனுடைய வல்லமையான செயல்களுக்கு தன் வாழ்க்கையில் அனுமதி தருவார்கள் என்று சொன்னால் தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், பெரிய காரியங்களை செய்வார். நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்கள், எப்படி நாம் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக மாறுகிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு அடிப்படை முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. எல்லோரும் உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா திறந்து கொள்ளுங்கள். தானியேல் 11வது அதிகாரம். தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். இந்த இதிலிருந்து பாருங்க, இந்த பின்பகுதியை கவனிங்க. தானியேல் 11:32, தங்கள் தேவனை பாருங்க, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லலாமா? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் என்ன ஆகுறாங்க? திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையுடைய செயல்திறனை, செயல்பாடுகளை எது தீர்மானிக்கிறது அப்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். கர்த்தரை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது
அந்த அறிவு என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் திடனை கொண்டு வருகிறது. திடனை மட்டும் இல்லை, அவர்களை பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அது மாற்றி விடுகிறது. ஹலிலூயா. அப்போ கர்த்தரை பற்றிய அறிவிற்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் உண்டாகும் என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த அறிவு உங்கள் வாழ்க்கையில் திடனை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். தே வில் டூ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்ட்டுலாம் வருது ஆங்கிலத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பயங்கரமான காரியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்களாம், செய்வாங்களாம். எப்போ எப்போ பயங்கரமான காரியங்களை செய்வாங்க? கர்த்தரை குறித்த அறிவு அவங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும் போது அவ்விதமான காரியங்கள் நடக்குது. பாருங்கள், ஒரு சில கீ வேர்ட்ஸை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போதிக்கும் போது நிறைய உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனை பற்றிய அறிவு என்னை பெரிய காரியங்களை செய்ய நடத்துகின்றன. ஹலிலூயா. இப்போ பாருங்கள், சங்கீத புத்தகம் 91வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று. எடுத்தீங்களா? எல்லாருக்கும் தெரியும் 91. சிலருக்கு மனப்பாடமே தெரியும். மனப்பாடமாக தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும் 91 மனப்பாடமா? இருக்கீங்களா? உங்களாம் தெரியும். வெரி குட். 14வது வசனம் பாருங்கள், 91:14 பாருங்கள். அவன் என்னிடத்தில் எப்படி இருக்கிறபடியா, வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை. பாருங்கள், தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்வை எது மாற்றுகிறது அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி உங்களுக்கு உண்டாகக்கூடிய அறிவு தான் உங்கள் வாழ்வை மாற்ற ஆரம்பிக்கிறது. இப்போ கர்த்தர் நல்லவரா? ஏன் இவ்வளோ சந்தேகம் உங்களுக்கு? நல்லவர்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், இல்லை ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவரா? பெரியவரா? அற்புதரா? பெரிய காரியங்களை செய்யக்கூடியவரா? சரி, அவர் அப்படி இருக்கிறார். ஆனால் அவர் அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால், இங்கே வேதம் சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியார். எல்லாம் சொல்லுங்கள், வாஞ்சையாக இருக்கிறபடியார். அப்படின்னா என்ன? தேவன் வந்து எல்லாம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் இப்போ அவரிடத்தில் அவன் எப்படி போகிறான்? வாஞ்சையாக போகிறான், ரொம்ப ஆசையாக போகிறான். நிறைய பேர் வாஞ்சிய ஆசையாலாம் போனதே இல்லை. நிறைய பேர் எப்படி போடுறாங்கன்னா, சரி வீட்டில் சும்மா தானே இருக்கோம், இன்னைக்கு கூட்டத்து போவோம். அதாவது சும்மா இருக்கிற டைம் எல்லாம் எங்கே வந்துடுறது? கூட்டத்துக்கு வந்துடுறது. அன்னைக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க, அவள் பேரனை கூப்பிட்டு, ஐயா தூக்கமே வரமாட்டுக்கு, செத்த அந்த பைபிளையாவது எடு அப்படின்ச்சு. இப்போ பைபிள் வந்து எப்படி இருக்குது? ஸ்லீப்பிங் டேப்லெட்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உரமாக இப்படி சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒன்றும் இல்லையா, பைபிளை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாத்தானே எனக்கு தூக்கத்தை கொண்டு வந்துடும் அப்படிங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன கொடுக்குறாரு? ஆ, நித்திரை கொடுக்குறாரு. இப்போ கொடுக்க மாட்டாரு, இப்போ யாருக்காவது கொடுத்துட்ருக்காரா? சிலர் ஆலயத்துக்கு வந்து ரொம்ப பிரியமாயிடுறாங்க, அதனால் அவங்களுக்கு தூக்கமே எங்கே தான் வருது? உள்ள நுழைஞ்ச உடனே கொட்டாயாகவும் தூக்கமாகவும் என்ன பண்ணுது? வருது. தூக்கமே வரல, இல்லை சும்மாவே இருக்கிறேன், அதனால் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எடுத்து வாசிப்போம். அப்படி தான் சிலருக்கு யூஸ் பண்ணுறாங்க அதை. ஆனால் சிலர் அப்படி யூஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு அதை குறித்து ஒரு வாஞ்சை இருக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க வாஞ்சை? சிலர் என்னென்னா, சும்மா இருந்தால் உட்காந்து ஏதோ படிக்கலாம், இல்லை சும்மா இருந்தால் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். இல்லை சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வேதம் வாசிக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தூக்கம் வராத நேரத்தில் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா,
அந்த நேரத்தில் செய்கிற ஒரு விஷயமாக மட்டுமே அது இல்லாமல் அதை குறித்த வாஞ்சை ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் மாபெரும் பலனை தர ஆரம்பிக்கிறது. இந்த பிள்ளைங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், வாலிப பசங்க பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்குறேன், இந்த எக்ஸாம் டைம் ஆனவுடனே ரெண்டு மூணு வசனம் வாசிப்பாங்க எடுத்து, ஏசப்பா டென்த்து வருது, டுவெல்த்து வருது, இப்போ லெவன்த்துக்குமே பைபிளை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கில் கொஞ்சம் பார்த்து ஏதாவது என்ன பண்ணுங்க, செய்யுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன், மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைமில் வந்து அப்படி ஒரு அந்த டைமில் வர்ற ஒரு வாஞ்ச. இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு வாஞ்ச எப்போ வரும், இந்த ஆஸ்பத்திரி கிஸ்பத்திரி போய் நோய் ஈ வந்து ஒரு காலை கட்டி இப்படி தூக்கியிருப்பான், அப்போ தான் ஐயா செபிங்க, ஐயா செபிங்க, எனக்காக நான் ஆண்டவரை தேடலான்ட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. தப்பான நேரத்தில் வருது பாருங்க. ஒருத்தர் சொன்னார், ஏன் அப்படி தேடுறீங்கன்னு அவர் சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடணும் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அதனால தான் ஆபத்து நேரத்தில் தான் நான் கூப்பிடுறது அப்படிங்கிறார். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஆபத்து கிபத்து வந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஆலயத்துக்கு இல்லத்துக்கு போவோம், மற்றபடி நல்லா போயிட்டுருக்கல, எதுக்கு சும்மா போய் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்களே, அதனால் அப்படி என்ன பண்ணிகிட்டே இருக்கட்டும், போயிட்டே இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அப்படி இல்லை பாருங்கள், இது தேவனை தேடுவதுங்கிறது அவர் பேரில் நமக்கு ஒரு வாஞ்சை வருகிறது, ஆகையால் நாம் அவரை தேடுகிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் வாஞ்சை, எல்லாம் சொல்லுங்கள் ஆசை. தாவீது வந்து அவன் சொல்கிறான், என்னுடைய ஆசை நீர், என்னுடைய வாஞ்சை நீர், என்னுடைய தேடல் நீர், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன். அவன் எப்படி இருக்கிறான், எல்லாம் சொல்லுங்கள் பிரியம். நான் சொல்கிற இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், வாஞ்சை அப்புறம் பிரியம் அப்புறம் தாகம் அப்படின்லாம் இருக்குது இல்லையா. ஏதோ கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவன் வந்து சும்மா ஏதோ வாசித்துருவோம் அப்படின்னு சொல்லி வாசிக்கலை, அது மேலே அவனுக்கு என்ன வருது. இப்போ சிலர்லாம் வந்து இந்த புது வருஷத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. என்ன தீர்மானம், ஆண்டவரே இந்த வருஷத்தில் டெய்லி என்ன பண்ணுவேன், போன வருஷமெல்லாம் ஒழுங்காகவே வாசிக்கலை ஜெபிக்கலை, அதனால் இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன், புது வருஷ தீர்மானம்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பண்ணுறதே இல்லையோ. ஏன்னா சிலர் எப்படி இருக்காங்கன்னா, எங்களுக்கு பாலிசி என்னென்னா நாங்கள் முடிவே எடுக்கிறதே கிடையாது, எந்த தீர்மானமே நாங்கள் என்ன பண்ணுறதில்ல எடுக்கிறதே கிடையாது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க, இந்த ரெண்டு அதிகாரம் என்ன பண்ணிடுவேன், வாசித்துருவேன், காலையில் ஒரு மணி நேரம் என்ன பண்ணிவிடுவேன், ஜபம் பண்ணிவிடுவேன், அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, தீர்மானம்லாம் எடுப்பாங்க. தீர்மானம்லாம் நல்லது தான் பாருங்கள், ஆனால் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அப்புறம் அடுத்த நியூ இயர் சர்வீஸில் பழைய வருட ஆராதனையில் ஆண்டவரே வழக்கம் போல் இந்த வருடமும் போயே போச்சு, ஒன்றும் உருப்படியாக என்ன பண்ணலை செய்யலை, இந்த வருஷமும் மறுபடியும் தீர்மானம் எடுக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு திருப்பி திருப்பி தீர்மானத்திலே போயிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஏன் நம்முடைய தீர்மானங்கள்லாம் தோற்று போகிறது அப்படின்னா, இதை வந்து வெறும் ஒரு செயலாக செய்யணும் நம்ம நினைக்கிறதுனால தான் நம்முடைய தீர்மானங்கள் தோற்று போகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களுக்கு பிரியமான ஒரு விஷயமாக, வாஞ்சையான ஒரு விஷயமாக, தாகமுள்ள ஒரு விஷயமாக மாறிச்சுன்னா ஒரு நாள் இது உங்களை விட்டு போகவே போகாது, ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் ஆசையாய் செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் எப்படி தியானம் பண்ண முடியுது, இப்போ யோசித்து பாருங்களேன், என்ன பண்ணுறோம், வேலைக்கே போக வேண்டாமா, இல்லை இரவும் பகலும் என்ன பண்ணுறதான் தியானிக்கிறான்னு அர்த்தம்னா, ஏதோ பைபிளையே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. காலையில் உட்காந்து கொஞ்சம் வாசிக்கிறார், இல்லை இரவு சாயங்காலம் கொஞ்சம் வாசிக்கிறார், இல்லை டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கிறாரு, ஆனால் இரவும் பகலும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு போடல, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். எத்தனை பேர் ஆஃபீஸில் போய் உட்காந்து வீட்டை பற்றி யோசிச்சுருக்கீங்க, ஸ்கூலில் போய் உட்காந்துட்டு வீட்டை பற்றி யோசிச்சுருக்கீங்களா. இப்போவுமே சில பேர் இந்த என் வீட்டை பூட்டினா பூட்டலையா, குழம்பு சட்டியை மூடனா மூடலையா, இங்கேயே இப்போ நிறைய பேர் இங்கே இல்லை, இப்போ நிறைய பேர் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம வேறு இந்த கவரிங் வேறு பண்ணிடுறோமா, எப்படி தெரியவே மாட்டேங்குது உள்ளே என்ன பண்ணுறாங்கன்ட்டு.
எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க இவ்வளோ பேர், இவ்வளோ பேர் தான் இருக்கிறீங்க, மீதி பேர்லாம் என்ன ஆயிடுச்சு? இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது எந்த செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், எந்த காரியங்களை நான் பண்ணிட்டு இருந்தாலும், என் மனசில் கத்தரை பற்றி என்ன ஓடுது? வாஞ்சை. எல்லாம் சொல்லுங்கள், வாஞ்சை. நல்லா சொல்லுங்களேன், அதை வாஞ்சையாக சொல்லுங்களேன், வாஞ்சை. அப்புறம் விருப்பம், அப்புறம் பிரியம், அப்புறம் தாகம். ஆமாம், அவ அதை தான் வேதவசனம் சொல்லுது. இந்த கிறிஸ்டியானிட்டியில் வந்து எப்படின்னா, இது வந்து கட்டாயமான ஒரு செயலை செய்கிறதுக்கு பேர் மதம், விருப்பத்தோடு செய்கிறதுக்கு பேர் தான் உறவு. ஹலிலூயா. நான் தான் அடிக்கடி சொல்வேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலீஜியன், இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். அது ஒரு மதம் கிடையாது, அது ஒரு உறவு. எல்லாம் சொல்லுங்கள், மதம் அல்ல உறவு. பக்கத்தில்ப்பா சொல்லுங்கள், மதம் கிடையாதுங்க, இது என்னது? உறவு. உறவு, உறவுனா என்ன? ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, ஒருத்தர் மேலே நமக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா அதுக்கு டைம் இருக்குமா இருக்காதா? டைம் இருக்குமா இருக்காதா? ஆ, இருக்கும். அவங்கள பற்றி நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்களா? ஆ, நினைப்பீங்க. நம்ம கிறிஸ்டியன் ப்ராக்டிஸ்லாம் நிறைய நேரம் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா, கட்டாயமாக பண்ணுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய. ஏன்னா நீ ஒழுங்காக உபவாச கூட்டத்துக்கு வந்தால் தான் ஆண்டவர் ஏதாவது செய்வார், நீ பைபிள் வாசித்தா தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நீ வந்து இப்படி சில நிபந்தனையான சில விஷயங்களை நம்ம கேட்குறதுனால நமக்கு என்ன ஆகிடுதுன்னா, இது வந்து பிரியமாக செய்கிற ஒரு விஷயமா இல்லாமல் நிறைய பேர் இப்படி எப்படி செஞ்சிட்ருக்குறாங்க? ஆ, கட்டாயமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த மதத்தை விட்டு உறவுங்கிற விதத்தில் தேவனிடத்தில் நீங்கள் வருவீங்கன்னா, இப்போ நாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த ப்ராக்டிஸையும் எந்த செயலையும் நம்ம கட்டாயமாக செய்யாமல் ரொம்ப விருப்பமாக ரொம்ப வாஞ்சியாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், மதத்தில் எல்லாமே டல்லாக இருக்கும். நீங்கள் மதத்தில் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க தெரியுமா? இப்படி தான் இருப்பீங்க. இந்த நனைஞ்ச கோழியை பார்த்துருக்கீங்களா? மலையில், மலையில் நனைஞ்ச கோழி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அப்படியே உட்காந்துருக்கும். அப்படி தான் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் உறவில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய வசனத்தை கேட்கும்போதே உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா, என் தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாருங்கிற ஒரு பெரிய ஆசையும் விருப்பமும் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் கிறிஸ்து இயேசுவினால் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படி சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஆசையாய். நல்லா சொல்லுங்களேன், ஆசைங்கிற சொல்லக்கூடாதா? பைபிளில் இருக்கிற வார்த்தை தான். சொல்லுங்கள் நல்லா. நீங்கள் என்ன புத்த மதத்தை சேர்ந்தவங்களா ஆசையை திறந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு? நான் அடிக்கடி சொல்லுவேன், புத்தருக்கே ஒரு ஆசை இருந்தது, என்ன தெரியுமா? யாருமே ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டார். பாருங்கள், அவர் ஆசை நிறைவேறவே இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், ஆசையாய் தொடர்கிறேன். நீங்கள் ஆசையாக தொடர்ந்தா உறவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கட்டாயத்தோடும் அழுத்தத்தோடும் தொடர்ந்தீங்கன்னா மதத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த நம்ம ஊரில், நம்ம இந்திய தேசத்தில் நிறைய மதம் இருக்குது, இருக்கா இல்லையா? என்னங்க மதம் இருக்கா? எத்தனை மதம் இருக்குது? நிறைய இருக்குது, பெரிய மதங்கள், சின்ன மதங்கள், நிறைய மதங்கள் இருக்குது. அந்த மதத்தில் உள்ளவங்க சில மத கடமைகளை நிறைவேற்றுறாங்களா? சில மதத்திலலாம் இருக்குது, ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 5 முறை எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க? தொழுகைகளை செய்கிறார்கள். கட்டாயமாக சிலதை அவங்க என்ன பண்ணணும்? வாசிக்கணும். சில இடத்திற்கு கட்டாயமாக அவர்கள் செல்ல வேண்டும். எல்லா மதத்திலையுமே இந்த கிரியைன்னு ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்? அப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் செய்தால்தான்
கடவுளுடைய ஆசீர்வாதம் கருணை இரக்கம்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது எல்லா மதத்திலும் இருக்கிற ஒரு போதனை. ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் வந்து அதை நாம் போதிக்கலை. வேத வசனம் அப்படிப்பட்ட செய்தியை நமக்கு கொண்டு வரலை. வேதம் நமக்கு கொண்டு வர செய்தி என்னென்னா, நான் கட்டாயமாக ஒரு கிரியையை செய்யாமல் நான் என் தேவனை நேசிக்கிறபடியினால் ஒரு செயலை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, எல்லாம் சொல்லுங்கள். நேசத்தால் செயல் செய்கிறேன். நீங்கள் அதனால தான் வேதத்தில் எதையுமே பாருங்கள், கழுத்தை பிடிச்சி நீ பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து பண்ணுறதே கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வாசப்படியிலேருந்து நான் கதவை என்ன பண்ணுறேன், ஆ தட்டுக்கிறேன்னா உடைப்பேனா, ஆ தட்டுக்கிறேன், என் சத்தத்தை கேட்டு ஆ கதவை திறந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஆ உள்ளே என்ன பண்ணுவேன், வருவேன். நம்ம இதை வந்து இந்த வசனத்தை எங்கே சொல்வோம், ஏதாவது கிரவுண்டில் மீட்டிங் கீட்டிங் போட்டு சுவிசேஷ கூட்டம் எதுவும் நடத்தினோம்னா, ஆண்டவர் உன் கதவை தட்டுகிறார், ஓ புற மதத்தை சேர்ந்த சகோதரனே, ஆண்டவரை அறியாதவனே, கதவை திறந்து விடு, இன்றைக்கி உள்ளே வருவார் அப்படின்னு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த வசனத்தை சபையில் இருக்கிறவங்களுக்காக சொன்னார். இப்போ நிறைய பேர் யோசிக்கிறீங்க, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்கிற 7 சபைகளுக்காக எழுதப்பட்ட வார்த்தையில் தானே அது வருது. இந்த வசனம் எங்கெங்க இருக்குது, வெளிப்படுத்தல் 35? நிறைய பேர் பார்க்குறீங்க, என்ன ஒரு வினோதமான ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்ட்டு. வெளிப்படுத்தலில் படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், இதோ வாசப்படியில் நின்று சர்ச்சைக்கு வெளியில் நின்று தட்டிக்கிட்டு இருக்காரு. விசுவாசிகளுடைய உள்ளத்தை தான் அவர் என்ன பண்ணுறாரு, தட்டுறாரு. ஏன் தெரியுமா, நிறைய பேர் கதவை திறந்து அவருக்கு உள்ளே என்ன பண்ணலை, அனுமதியை கொடுக்கல. அவர் கிரியை செய்வதற்கு இவங்க அனுமதியை தரதே கிடையாது. இவங்க ஃபுல்லாக அவங்களே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறது, பார்த்துக்கிறது. பாரு, ஒரு பழைய கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் கருப்பர் இனத்தை சேர்ந்தவர்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று ஆராதிப்பதற்கு தடை அவங்க வச்சுருந்தாங்க. இது தெரியாமல் ஒரு கருப்பர் என்ன பண்ணிட்டார், ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழைந்தார். உடனே அந்த ஆலயத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து கருப்பர்களுக்கு இந்த ஆலயத்தில் என்ன கிடையாது, ஆ இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க. அவர் வெளியில் நின்றுக்கிட்டே இருந்தார். இந்த பக்கம் பார்த்தா ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவரை கூப்பிட்டு, ஐயா நான் வந்து கருப்பர் இனத்தை சேர்ந்தவன், என்னை உள்ளே விடலை, நீங்கள் வெள்ளையாக தானே இருக்கிறீங்க, உங்களையும் உள்ளே விடலை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, நான் நீங்கள் யாருன்னு இவன் கேட்டிருக்கிறான். அதுக்கு அவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லை, என்ன தான் ஏசுன்னு சொல்லி அங்கே ஆராதிச்சிட்ருக்காங்க, ஆனால் நான் ரொம்ப நாளாக என்ன பண்ணுறேன், வெளியேத்தான் நிற்கிறேன் அப்படின்னாராம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அந்த வசனம் எங்கே சொல்ல, யாருக்கு சொல்கிறாரு, அந்த வசனம் யாருக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சபைக்கு. சபையத்தை தான் சொல்கிறாரு, சபையே என்னை விட்டுட்டு ஆராதனை நடத்திட்டுருக்கியே அப்படிங்கிறாரு. என்ன நீ அறிந்து கொண்டு என்னோடு உறவு கொண்டு எனக்கு இடமளித்து நீ காரியங்களை செய்யும்போது அது உண்மையான பக்தியாய் உண்மையான ஆராதனையாக அது இருக்க ஆரம்பிக்கிறது. ஹலெலூயா, எல்லாம் சொல்லுங்க, தேவன் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களை அவர் தேடுகிறார். ஏசு அப்படி தானே சொன்னாரு, பிதா எப்படிப்பட்ட ஆட்களை தேடுறாரு, ஆவியோடும் என்னங்க, ஆவியோடும், நல்லா சொல்லுங்களேன், ஆவியே இல்லாத மாதிரி சொல்கிறீங்க, ஆவி அத்து போயிடுச்சோ, எல்லாம் சொல்லுங்கள், ஆவியோடும் ஆ உண்மையோடும் தம்மை தொழுது கொள்கிறவர்களை அவர் என்ன பண்ணுறாராம், தேடுகிறார். ஒரு இடத்துல சொல்கிறார் ஆண்டவர், இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்குது அப்படிங்கிறாரு. வாயில் திறந்து சில சொல்கிறாங்க, உதட்டிலையும் 1000 ஸ்தோத்திர பலி சொல்லியாச்சு, ஓ அந்த ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டவரே ஸ்தோத்திரம் அண்டு, ஏன்னா யாரோ சொல்லிட்டாங்க, ஸ்தோத்திர பலி போட்டால் தான் ஆண்டவர் உனக்கு ஏதோ செய்வார் அப்படின்ட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்தோத்திர பலி வாங்கி ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்ட்டாங்க.
சோத்திரப்படி சொல்றது தப்பு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது உதட்டில இருந்து வருதா இருதயத்திலிருந்து வருதான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரும் எதை பார்க்குறாரு? எல்லாம் சொல்லுங்கள் இருதயம், எல்லாம் சொல்லுங்கள் இருதயம், நல்லா சொல்லுங்களேன் இருதயம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். உங்கள் இருதயத்தை அவர் பார்க்குறார். உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகள், இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்கள் இருதயத்தை தான் தேவன் பார்த்துட்ருக்கிற. ஒருவேளை நீங்கள் மற்றவங்களை போல் அல்லேலூயா சொல்லாமல் இருக்கலாம், ஆமென் சொல்லாமல் இருக்கலாம், தட்ஸ் நாட் மேட்டர். உங்களுடைய யுவர் ஹார்ட் இஸ் த மேட்டர். உங்கள் இருதயத்தை அவர் பார்க்குறார், உங்கள் உள்ளத்தை தான் அவர் என்ன பண்ணுறார் பார்க்குறார். அந்த உள்ளத்தில் ஒரு வாஞ்ச, ஒரு தேடல், ஒரு தாகத்தோடு இன்னைக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், வேதம் சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் வாஞ்சை, ஆசை, தேடல், பிரியம், இவைகள் என் வாழ்விலே விடுதலைகளை கொண்டு வருகிறது. இங்கே எத்தனையோ விடுதலை கூட்டம் போயும் நிறைய பேர் விடுதலை ஆகாமல் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? விடுதலைக்கான வழியை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. ரெண்டு முக்கியமான காரியத்தை வேதம் சொல்லுது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? எல்லாம் சொல்லுங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். எல்லாம் சொல்லுங்க வாஞ்சைகள், நல்லா சொல்லுங்க வாஞ்சைகள் விடுதலைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. உண்மையான இருதயத்தோடு, உண்மையான தாகத்தோடு, உண்மையான வாஞ்சையோடு ஆண்டவரே, நாங்க உள்ள வரும்போதே அருமையான பாட்டு படிச்சிருந்தாங்க, உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு உண்மையான வாஞ்சையோடு கர்த்தாவே என்று ஒரு மனுஷன் வந்து இருதயபூர்வமாய் அவரை தேடுவதை, அவரை சேவிப்பதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க மனப்பூர்வமாய், உற்சாகமாய். பாருங்க ஆண்டவர் எப்பவுமே அதை தான் அவர் விரும்புகிறார். நிறைய பேர் பாருங்க அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவ ப்ராக்டிஸ்லேயோ செயல்பாட்டிலேயோ ஆராதனையிலேயோ அவங்க இல்லை. பாருங்க அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ நாம் ஒரு கிறிஸ்தவங்களாக பிறந்திருக்கிறோம், அதனால் பைபிளை தூக்கிட்டு என்ன பண்ணிடணும், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடணும், ஏதோ நம்முடைய கிறிஸ்தவ கடமைகள் ஏதோ ஒரு காணிக்கை நம்ம என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் சில பேருக்கு தான் சில விஷயம் தெரியுது. அது என்னென்னா, இது மதம் கிடையாது, இது கடவுளோடு எனக்கு ஏற்படுகிற ஒரு தனிப்பட்ட உறவு அப்படின்னு அறிஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த உறவிலே அவர்கள் வந்துவிட்டால் முப்பொழுதும் அவர் ஞாபகம் தான் இருக்க ஆரம்பிக்கும். காலையும் மாலையும் கத்தரை கருத்துடன் அதான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் காலையோ மாலையோ எப்பவுமே உள்ளத்தில் என்ன இருக்கும், கத்தரை பற்றிய துதி இருக்கும், கத்தரை குறித்த ஆராதனிக்கிற ஒரு எண்ணம் இருக்கும், தேவனுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து என்ன இருக்க ஆரம்பிக்கும், ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி வந்து தான் முதல் தலைமுறையில் ஆண்டவருக்குள்ள அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பைபிள் இந்த வாசிக்க தெரியாது அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை வாசிக்க வச்சு அவங்க கேட்பாங்க. நைட் ஆனால் போதும், நான் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் ஒன்று வச்சுருப்பாங்க, வச்சிருந்து வாசிக்க சொல்லுவாங்க. என்னை வாசிக்க சொல்லி அவங்க கேட்பாங்க, எனக்கு என்னடா இந்த பாட்டி, ஓ இவங்க, எனக்கு அதை பற்றி ஈடுபாடு கிடையாது, எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய விருப்பம் கிடையாது, இந்த பாட்டி என்ன தூங்க வேண்டியதானே வயசான நேரத்தில் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த இப்போ வந்து ஆடியோலலாம் வருது இல்லையா, பைபிள்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள், ஆடியோலலாம் இப்போ பைபிள் வந்துடுது, அப்படியே போட்டால் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க, ஆடியோவில் கேட்கலாம், வீடியோ விசுவல் பைபிள்லாம் கூட வந்துருக்குது. அன்றைக்கி நம்ம தான் வாசித்துட்டு இருக்கணும். அப்போ அன்றைக்கி வந்து நான் பைபிள் வாசித்தேன், யாருக்காண்டி, பாட்டிக்காண்டி வாசித்தேன். எனக்கு விருப்பமே கிடையாது, பாட்டி வாசித்து வாசிக்க சொல்லுவாங்க, வாசிப்பேன். எங்கள் பாட்டி கேட்டுட்டு எங்கள் பாட்டி நிறைய சொல்லுவாங்க எனக்கு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு நாளும் அதை ரொம்ப விருப்பமாக பண்ணதில்லை. சண்டே கிளாஸுக்கு போவேன், சண்டே கிளாஸில் கதைகள்லாம் சொல்லுவாங்க, கேட்பேன், வசனங்கள்லாம் வாசிப்பேன், படிப்பேன். ஏன் தெரியுமா,
சண்டே கிளாஸ் டீச்சருக்காக. ஏன்னா அந்த டீச்சர் வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவங்க வந்து என்னை ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால் ஸ்கூல் பாடங்கள் அவ்வளோவா படிக்கிறோனா இல்லையோ, சண்டே கிளாஸில் அவ்வளோ தான் கொஞ்சம் படிச்சுடுவேன். ஏன்னா நம்மளை ரொம்ப நல்ல பையன்னு நினைக்கிறாங்களே. அதனால் சேட்டைகளை வெளியில் வச்சுக்கிட்டாலும் சண்டே ஸ்கூலில் எப்படி இருப்போம், ஒழுங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்கூலில் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட் மார்க்லாம் வாங்கிடுறது. நோவா கதை, அந்த கதை, அதெல்லாம் வந்து சொல்கிறது. அப்போ வந்து சங்கீதம் 23லாம் அப்போது சொல்ல சொல்லுவாங்க சின்ன வயசில். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அப்போ 23 சங்கீதம் சொன்னேன். அப்போ எங்கள் சர்ச்சு குருவானவர் வந்து எனக்கு 5 ரூபா கிஃப்ட்டு கொடுத்தாங்க. இப்போ 5 ரூபா கொடுத்தா பிள்ளைங்களாம் வாங்காது, 5 ரூபா அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றோம். 500 ரூபாயே இப்போ 5 ரூபா மாதிரி தான் இருக்குது. அப்போ 5 ரூபா கொடுத்தாங்கன்னா பெரிய ஒரு கிஃப்ட்டு பாருங்கள். ஏ அப்போ 5 ரூபா, சங்கீதம் 23 சொன்னேன், 5 ரூபா பரிசு வாங்கினேன் அப்படின்ட்டுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது அன்னைக்கு. ஆனால் அன்றைக்கி இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், அது மாதிரி பாட்டு பாடியிருக்கிறேன். எதுக்கு, கொயரில் இருக்கிறோம், கட்டாயமாக என்ன பண்ணி தான் ஆகணும், பாட்டு படித்தே ஆகணும் பாருங்கள். அதனால் அப்படியே என்ன பண்ணுறது, பாட்டு படிக்கிறது. இந்த கொயரில் இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய அட்வான்ஸு, நிறைய நேரம் இந்த திருமணம் இந்த மாதிரி மரணம் அந்த மாதிரிலாம் வந்தால் என்னை கூட்டி போயிடுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் ரொம்ப நேரம் என்ன பண்ண வேண்டியதில்லை, இருக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு எல்லா விஷயமும் நான் பண்ணியிருக்கிறேன். பாட்டு பாடியிருக்கிறேன், அப்புறம் வந்து ஜபம் பண்ணியிருக்கிறேன். ஜபம் பண்ணுவோம் எப்போன்னா, எங்கள் மாமா வந்து பாம்பே பட்டணத்தில் இருந்தாங்க, அவங்க வந்து மாதந்தோறும் பணம் அனுப்புவாங்க. பணம் வந்தோடனே எங்கள் பாட்டி வந்து என்னை ஜபம் பண்ண சொல்லுவாங்க, பணம் வந்திருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படிம்பாங்க. அதுவும் யாருக்காண்டி தான் பண்ணியிருக்கிறேன், பாட்டிக்காண்டி தான். இப்படி ஆசிரியர்களுக்காக பண்ணி பாட்டிக்காண்டி பண்ணி இப்படி தான் பண்ணியிருக்கிறோமே தவிர, ஒரு நாளும் அதை நான் விருப்பமாக வாஞ்ச என்ன பண்ணதே இல்லை, செஞ்சதே கிடையாது. இப்போ சில பிள்ளைங்கள்லாம் வந்து சில நேரத்தில் நாம் சில விஷயத்தை நாம் பண்ணிகிட்ருக்கிறது ஒருவேளை சும்மா ஏதோ ஒரு வழக்கம், ஏதோ செய்வோம், ஏதோ பண்ணுவோம் அப்படின்னே பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பெரிய பலனை நம்ம பார்க்குறது இல்லை பாருங்கள். நிறைய நேரம் ஒரு நாள் வந்தது, ஆண்டவரை நான் உண்மையான விதத்தில் அறிந்து கொண்டேன், தேவன் என் வாழ்க்கையை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். அதை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ டைம் இல்லை, சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும். அந்த மாற்றத்துக்கு அப்புறம் நான் எங்கூர் ஆழ்வார்த்து நகரி திருச்சபையிலே வந்து நின்று தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிற அளவிற்கு தேவன் என் வாழ்வை மாற்றினார். அப்போ எங்கள் பாட்டி உட்கார்ந்து கேட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பத்தியா நான் சின்ன வயசில் போட்ட விதை இப்போ முளைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா என்னுடைய ப்ரோக்ராம் டிவியில் வரும், யூடியூப்ஸில் வரும், நிறைய கண்ட்ரீஸ்க்கெலாம் போகுது, அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த சந்தோஷம் எப்போ வந்ததுன்னா, நான் உண்மையாக அதை என்றைக்கு செஞ்சனோ அன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் அந்த மாற்றங்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை என்ன பண்ணுவேன், வாஞ்ச என்ன பண்ணுங்க, விடுதலையை தருவோம். விடுதலையை வந்து நீங்க இன்னும் 10 நாள் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை, இன்னைக்கே உங்களுடைய விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். ஏசப்பா எனக்காக சிலுவையில் மறிச்சிருக்கிறாரு, எனக்கு சுகம் உண்டு, வாஞ்ச இருக்கும்னா இன்னைக்கே சுகம் உண்டாயிடும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவன் அனுப்பின வார்த்தைகள். இந்த வேத புத்தகம் ஏன் கையில் கிடைக்கிறதுக்காக சிலர் உயிரே கொடுத்துருக்காங்க, சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலவு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அர்ப்பணிப்பின் விளைவாக, தியாகத்தின் விளைவாக என் கையில் இந்த வேத புத்தகம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதை குறித்த புரிதல் இருக்கும்னா, அதை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறாங்க பாருங்கள், ஒரு மாடல் வேர்டு சொல்கிறாங்களே ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏதோ செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யாமல் அதை என்ன பண்ணுவோன்னா, ரொம்ப பேஷனோட ரொம்ப வாஞ்சையோடு நாம் செய்ய ஆரம்பிப்போம். எல்லாம் சொல்லுங்க வாஞ்சை. எத்தனை பேர் ஒரு வாஞ்சியாக அதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாஞ்சை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்று 2 அதிகாரம் வாசிக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும், என்னமோ தெரில, பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க, எப்போவுமே வச்சுருப்பீங்க செல்ஃபோனில், எப்போவுமே அது உங்கள் கையில் இருக்கும். உங்களை யாரும் உங்களை என்ன பண்ண வேண்டியதில்லை, இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டிலலாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. என்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க தெரியுமா, இன்று வேதம் வாசித்தீர்களா, ஏன்னா மறந்து போயிடக்கூடாதான்.
இன்று ஜெபம் செய்தீர்களா? இன்று எங்கள் ஊழியத்திற்காக ஜெபித்தீர்களா? ஸ்டிக்கர் அடிச்சு கொடுத்துட்றாங்க, அட்வான்ஸ் பாருங்க, எல்லாம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எடுத்து ஒட்டிட்டு அதை, ஓ ஜெபம் இல்லையா, சரி 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 வாங்க போய் ஜெபம் பண்ணிவிடுவோம். ஓ பைபிள் வாசிக்க மறந்துட்டோமா? சிலர்லாம் பரவாயில்ல எடுத்து வாசிப்பாங்க, சிலர் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கெல்லாம் போகிறதில்ல, கேலண்டர் பக்கம் போயிடுறது. அந்த கேலண்டரில் வந்து இந்த 365 நாளுக்கும் வசனம் போட்டிருந்தாங்களா, அங்கே போய் புள்ளி புள்ளி கத்தர் கேடகமாக இருக்கிறார் புள்ளி புள்ளி, அதையும் இவங்க முழுசாக போட மாட்டாங்க. அந்த கேலண்டரில் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, டாட் டாட் போட்டு ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன ஒன்றும் தெரியாது. சரி போ அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறது. அவங்களுக்கு என்னென்னா, இன்றைய எனது கிறிஸ்தவ கடமை இனிதே நிறைவுற்றது. இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க தங்க வாழ்க்கையின் நாட்கள் என்ன பண்ணுறாங்க, கழிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கடமை கிடையாது, இது கழிப்பாய் செய்கிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் பா சொல்லுங்க, கடமை இல்லை. ஆமென். இது எப்படி செய்கிறது? ரொம்ப வாஞ்சியாக செய்கிறது, ரொம்ப ஆசையாக செய்கிறது, ரொம்ப விருப்பத்தோடு இதை நாம் பண்ணுகிறோம். அப்போ ஒரு நாள் எனக்கு இது தெரிஞ்சது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை யாரும் பயில் பிடிக்கும் பயில் பிடிக்கும்னு சொன்னதே இல்லை. என்னமோ தெரில, இது மேலே ரொம்ப ஆசை வந்துடுச்சு. திருப்பி திருப்பி இதை உட்காந்து வாசிச்சிருக்கிறேன். எங்கேயாவது கூட்டம் நடக்குதுன்னு சொன்னால் உடனே போய் உட்காந்து கேட்கணுங்கிற ஒரு விருப்பம் வந்தது. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் வரும்பொழுது அவனுடைய விருப்பங்களை சரியான விருப்பமாக அவர் மாற்றி அமைக்கிறார். உங்களுடைய அநீதியின் அந்த ஆயுதங்கள் நீதியின் ஆயுதங்களாக மாற ஆரம்பிக்கிறது. அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா ஃபுல்லாக உட்காந்து மூவி பார்க்குறது தான் வேலை. பாம்பேயில் நான் இருந்தபோது ரெண்டு மூவி மூணு மூவி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறது. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இல்லை, வேலையே தான் எப்போவுமே. ஆனால் ஆண்டவர் அறிந்து கொண்ட போது, நான் இருந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஒரு நாள் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த குழந்தைங்களாம் ஆண்டவரை பற்றி எவ்வளோ அறிஞ்சிருக்காங்கன்னு தெரியல, இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் தங்கியிருந்த அந்த ரூமில் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஓய்வு நாள் பாடசாலை, கதைகள் சொல்ல, பாட்டுகள் சொல்லி கொடுக்க அப்படி நடத்த ஆரம்பித்தேன். ஒரு இடத்துல நடத்தின ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ரெண்டு இடம் மூணு இடம்னு சொல்லி நான் அன்னைக்கு வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்கள்லேயே சுமார் 5 இடங்களிலே ஓய்வு நாள் பாடசாலையை ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று செய்வேன். காலையில் சர்ச்சுக்கு போய் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து வெளி இடங்களிலே இப்படியாக கூட்டங்கள் நடத்துவோம். என்ன நான் கண்டுபிடிச்சேன்னா, என் விருப்பத்தையே தேவன் மாற்றி அமைத்திருக்கிறார். ஹலிலூயா. இது வந்து பயம் கிடையாது. சிலர் பண்ண சிலர் ஆத்துமாதாயம் கூட இப்படி பண்ணுவாங்க. இங்கே பாரு, நீ ஒரு ஆத்துமாவை கூட உன் கையில் கூட்டிகிட்டு வரலன்னு உன்னை உள்ளே விட மாட்டார் அப்படின்ட்டாங்க. ஐயோ, நம்ம வெறுங்கையோ போட்டால் போனால் என்ன பண்ண மாட்டார், உள்ள விட மாட்டார். யாரையாவது பிடிச்சி முக்கிடுவோம், இல்லை யாரையாவது பிடிச்சி என்ன பண்ணிடலாம், ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துடணும் போல. இந்த சில மார்க்கெட்டிங்லலாம் உண்டு பாருங்கள், யாராவது நீங்கள் சேர்த்து விட்டால் தான் உங்களுக்கு அப்படிம்பாங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறதுன்னா, அதையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மத கடமையை போல் அதை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. இது அப்படி செய்கிறது கிடையாது. ஆத்துமாதாயம் ஆத்துமாதாயம் கூட எப்படி நாம் செய்கிறோம்னா, நான் ருசித்த இந்த ஆண்டவரை பல ஆயிரங்கள் ருசிக்க நான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு செய்வதான் ஆத்துமாதாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் பேசுவது இருதய சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். இருதயத்தை மிக சரியான இடத்திலே நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் நம்முடைய செயல்கள் சரியானதாக மாறிவிடும். நான் இது எப்படி சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் யுவர் பிலீஃப். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் முதல்ல மாற்றுங்க, அப்புறம் என்ன நடக்க ஆரம்பிக்கும், உங்கள் நடவடிக்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நம்பிக்கையை மாற்றினால் நடவடிக்கைகளை மாற்றலாம். நல்லா சொல்லுங்களாம் பார்க்கலாம். உங்களுக்கு புரியலீங்களா, திருப்பி சொல்கிறேன். நம்பிக்கையை மாற்றினால், இந்த இங்கே மட்டும்தான் ஒரு ஐயா இவ்வளோ பேர் சவுண்டை விட ஜாஸ்தி வருது, ஏன்னா அவருக்கு அவ்வளோ வாஞ்ச இருந்தால் கொஞ்சம் சத்தம் கூட வருங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பிக்கையை மாற்றினா
நடவடிக்கை என்ன பண்ண ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். தட் மீன்ஸ் அவன் சில விஷயத்தை சரியாக நம்புகிறான், அதனால தான் அவன் கரெக்டாக வாழ ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் யூ பிலீவ் ரைட், தென் யூ பிஹேவ் ரைட். ரைட் பிலீவிங் இட்ஸ் லீட்ஸ் டு ரைட் லிவிங். நீங்கள் சரியாக நம்ப ஆரம்பிக்கும் போது சரியான வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, போக ஆரம்பிச்சிருவீங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா. எல்லாம் சொல்லுங்கள், வாஞ்சையாக இருக்கிறபடியா. நான் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், வாஞ்சைகள் விடுதலையை கொண்டு வருகிறது. ஆமென். நீங்கள் ரொம்ப நாளாக சில ப்ராக்டிஸை பண்ணி பண்ணி எதையுமே பார்க்கலனா ஒன்றே ஒன்றை செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரம் அதை விருப்பமாக செஞ்சீங்கன்னு பாருங்கள். ஹல்லேலூயா. அது தேவனை தேடினதாக இருக்கலாம், அது ஜெபித்ததாக இருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணுறதா இருக்கலாம், ஆலயத்துக்கு வர்றதா இருக்கலாம், வேதம் வாசிக்கிறதா இருக்கலாம், தேவனுக்காக கொடுக்குற காரியமாக கூட இருக்கலாம். நிறைய பேர் கொடுக்குறது எப்படி கொடுக்குறாங்க, ஷோ வந்துட்டாங்களா அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, வந்துட்டாங்களே, பில் புக்கை கொண்டு வந்துட்டாங்களே. வாங்குறவங்களும் என்ன பண்ணுறது, கட்டாயப்படுத்தி தான் வாங்கவும் செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரம் கொடுக்கறதுக்கு தயாராகவும் இவங்களும் இல்லை, நிறைய ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள் இதில். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நீங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள். தாவீது வந்து கத்தருக்காக கொடுக்குறான். இந்த வாஞ்சையை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கிறார. தாவீது வந்து கொடுக்கறதை பற்றி அவர் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், நாளாகமம் புஸ்தகம், நாளாகமம் பாருங்கள், 1 Nalagamam 29 1 Nalagamam 29 எடுத்தீங்களா, 29 எடுத்துக்கோங்க. 3வது வசனத்தை பாருங்கள், 1 Nalagamam 29:3 இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். எல்லாம் சொல்லுங்க, நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வாஞ்சையினால். ஐயோ, கொடுக்கணுமா தசம பாகங்கள், கொடுக்கணுமா உதாரத்துவமா, கொடுக்கணுமா மிஷினரிகளுக்காக, கொடுக்கணுமோ? ஏன் கொடுக்கறதை குறித்து ஒரு வாஞ்சை வரல அப்படின்னா, சில சத்தியங்கள் நமக்கு விளங்கலை. என்ன விளங்கலைன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் நானே உண்டு பண்ணேன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்னென்னா, நம்ம வாய், நம்ம வயிறு, நம்ம வீடு, இதை தாண்டி எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது, இப்படி வச்சுருக்கிறாங்க. ஆனால் தாவீது மன்னனுக்கு என்ன அறிவு வெளிச்சம் இருந்ததுன்னா, நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், இன்று என்னை அரசனாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஆடு மேய்த்தவன் அரசனானான். அதனால் அவனுக்கு ஒரு நன்றி உணர்வு இருந்தது. என்ன நன்றி உணர்வு, எங்கேயோ நான் கிடந்தேன், சாணிக்கு பின்னாடி போயிட்டு இருந்தேன், என்னை சக்கரவர்த்தியாக மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அவ்விதமான உயர்வுகளை கொடுத்துருக்கிறார் நினைக்கிறீங்க? உயர்த்திருக்கிறாரா? உங்களை உயர்த்திருக்கிறார். உங்களை முந்தைய தலைமுறைகளை யோசித்து பார்த்தீங்கன்னா, சில காரியங்களை குறித்து அவர்கள் ஏங்கினார்கள், ஆனால் இன்றைக்கோ அது உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிராட்டிடியூட்ஸ், த ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்ஸ். கிங் டேவிட்குள்ளே என்ன இருக்குதுன்னா, அவனுக்குள்ளே ஒரு கிராட்டிடியூட்ஸ் வருது. அவன் என்ன சொல்கிறான், நம்முடைய ஆராதனைகளில் அந்த காணிக்கைக்கான ஜபங்களில் நிறைய நேரம் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். ஆனால் எத்தனை நேரம் அதை நம்ம சரியாக கவனித்தோம் தெரில. என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், உமது கரத்தில். என்னங்க, தெரியுதுங்க, தெரியாதுங்களா? ஐயோ, இன்னைக்கு பார்த்து நான் ஜப புஸ்தகத்தை வச்சுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் மனசில் இருக்கணுங்க. சொல்லுங்கள், உமது கரத்தில் வாங்கி. அப்போ அவன் மாவி மனசில் என்னென்ன இருக்குதுன்னா, நான் சம்பாதித்தேன், நான் உண்டாக்குனேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் நெத்தி வேறுவே,
மாடா உழைச்சேன் என்னெல்லாம் சொல்றாங்க. இல்ல அப்படி வரல, உமது கரத்திலே வாங்கினேன் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு ஒரு எண்ணம், ஒரு கிராட்டிடியூட் இருக்குது அவனுக்கு. என்ன கிராட்டிடியூட்னா ஒரு நன்றி மனப்பான்மை. என்னன்னா, எப்படி இருந்தேன் நான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், கொஞ்சம் ஆடை வச்சுக்கிட்டு இருந்தேன், தேவனுடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கிற்று. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, அவருடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கிற்று. அப்போ அவனுக்குள்ள இந்த 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 நன்றி உணர்வு ஓடுது பாருங்க. கத்தர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறார், கத்தர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை யாரும் புஷ் பண்ண வேண்டியதில்லை. ஓ உற்சாகமாய் கொடுங்கள், யாராவது இன்னும் கொடுங்கள் அப்படின்னு இன்னைக்கு இன்னும் புஷ் பண்ணி தான் நிறைய காரியங்கள் என்ன பண்ண வேண்டியதுக்கு செய்ய வேண்டியதுக்கு அழுத்தத்திலே ஓடுது எல்லாமே. ஆனால் சரியான அறிவும் வெளிச்சமும் நமக்கு இருக்கும்னா அழுத்தத்தில் செய்ய மாட்டோம், ஆசையாக செய்ய ஆரம்பிப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடி முக்கியமான ரெண்டு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டு ஊந்து சக்திகள் இருக்கிறது. ஒன்று ஆசை, இன்னொன்று அழுத்தம். நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒன்று ஆசையினால் செய்கிறீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, அழுத்தத்தினால் பண்ணுறீங்க, வேறு வழி செஞ்சுத்தானே ஆகணும். அப்படி அழுத்தத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், இன்னொரு விதமாக என்ன பண்ணலாம், ஆசையாக செய்யலாம். பவுல் அப்போஸ்தலன் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறாரு, என்னங்க பவுல் அப்போஸ்தலன் மறந்து போயிடுச்சா சொல்லுங்கள், என்ன எப்படி செஞ்சார், எப்படி தொடர்ந்தன்னு சொன்னார், எல்லாம் சொல்லுங்க, ஆசையாய். ஹல்லேலூயா, ஆசையாய் நான் தொடர்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அதே தான் இங்க தாவீது வந்து சொல்றாரு, என் தேவனுடைய ஆலயத்தின் பேரில் இருந்த வாஞ்சையினால், நல்லா சொல்லாமா, வாஞ்சையினால் நான் என்ன பண்றேன், இப்போ நான் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புறேன் அப்படிங்கிறார். அப்போ அவனுடைய கிவ்விங் கத்தரால ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன் அவன் அதை எப்படி செஞ்சான், ஐயோ இப்படி வேற கொடுக்க வேண்டியது இருக்கா, செய்ய வேண்டியது இருக்கா அப்படின்னு அவன் கொடுக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கிராட்டிடியூடோட, ஒரு பெரிய ஆர்வத்தோட, ஒரு பெரிய வாஞ்சியோட அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுறான், கொடுக்குறான். யார் அவனை புஷ் பண்ணதுனால கிடையாது, யார் அவனை அழுத்துறதுனால கிடையாது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் மக்கள் வந்து பலவிதமான நோக்கங்களோடு கொடுக்குறார்கள், கிராட்டிடியூடோடு கொடுக்குறாங்களாங்கிறதுலாம் வந்து இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி கொடுக்குறாங்க சிலர், அதுவும் எப்படி கொடுக்குறாங்கன்னா தங்களுக்கு பேர் உண்டாகும்படியாக கொடுப்பாங்க. இதை செஞ்சால் நமக்கு பேர் வருமா, அப்படி செய்வாங்க. ஆனால் சிலர் எப்படி கொடுக்குறார்கள் என்றால், கத்தர் பேரில் இருக்கிற வாஞ்சையினால், கத்தர் எனக்கு செய்தார், கத்தர் எனக்கு நன்மை செய்தார், ஆகையாலே நான் என் தேவனை கனம் பண்ண விரும்புகிறேன்ங்கிற ஒரு கிராட்டிடியூடோடு அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், அது தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை, தேவன் விரும்புகிற ஒரு காரியம், அது அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்தில் இதுலேயும் கூட நிறைய பேர் எப்படி இல்லை, ஒரு கட்டாயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. நல்லா சொல்லுங்களேன், விசனமாயும் அல்ல. எனக்கு ஏன் இவர் இப்படி எழுதினாருன்னு நான் யோசித்து பார்க்கேன். ஏன்னா சிலர் விசனத்தோடு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கேன், இந்தாங்க போங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களே நம்ம தெரில, விசனத்தோட கட்டாயத்தோடலாம் செஞ்சாங்களோ என்னமோ தெரில. ஏன்னா உன்னை எழுதும் போதே நமக்கு ஒன்று தெரியுது. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதே அப்படின்னு என்ன அர்த்தம், எப்போ யோசிக்கிறீங்க, நீங்கள் பயந்துட்டு இருந்தால் தான் நீ என்ன சொல்லுவீங்க, கவலைப்படாதேன்னா எப்போ சொல்லுவீங்க, என்னங்க கவலைப்பட்டுட்டு இருந்தால் தான் என்ன பண்ணுவீங்க சொல்லுவீங்க. அது மாதிரி விசனம் இல்லாமல் கொடுங்கன்னா அப்போ நிறைய பேர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, ஒரு விசனத்தோடு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விசனத்தோடு கொடுக்க வேண்டாம், வசனத்தோடு கொடுப்போம், வாஞ்சியோடு கொடுப்போம். அல்லேலூயா, ஆமென், ப்ரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்கள், வாஞ்சையினால். பாருங்கள், நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ், எல்லாமே வேதாகமத்தினுடைய கோட்பாடுகளை தான் நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. இன்றைக்கி எல்லாமே மனப்பூர்வமாக மாற முடியும் உங்கள் வாழ்க்கையில். இந்த கட்டாயத்திலிருந்து மனப்பூர்வத்திற்கு நேராக உங்கள் வாழ்வு திரும்ப முடியும்.
அப்படி மட்டும் நீங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்வீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நாளே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வாழ்க்கையை குறித்து விருப்பம் வாஞ்செல்லாம் கிடையாது, ஏன் பிறந்தோன்னே தெரில, ஏன் நாம் இருக்கோம், வேலைக்கு வேற போகணுமா, காலையிலே இப்படி யோசிக்கிறாங்க, வேலைக்கு போக வேண்டியது இருக்கா. நான் வந்து இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் செமினார்ஸ் நடத்துவோம், டீச்சர்ஸ்க்கு. இப்போ கூட இந்த அம்பையில் வந்து ஏவிஆர்எம்ஸா, ஏவிஆர் என்ன ஸ்கூலுப்பா, ஏவிஆர்எம்ஸா, அங்கே வந்து கான்ஃபரன்ஸ் ஒன்று இப்போ தான் நடத்தணும், ஒரு 300 ஆசிரியர்களுக்கு நடத்தணும். நம்ம வெறும் கிறிஸ்டியன்ஸ் அப்படி கிடையாது, அது காமன், எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். நான் வந்து ஒரு பிப்ளிக்கல் டீச் பண்ணுற ஆளாக மட்டும் இல்லாமல் நான் ஒரு லைஃப் கோச்சாக இருக்கிறேன், அதனால் வாழ்வியல் பயிற்சிகளை நான் வந்து பேசுகிறேன். அதனால் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸு அங்கே நடத்தணும். அப்போ நான் வந்து ஆசிரியர்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், லீவு அப்படின்னு சொன்னால் மாணவர்களுக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, நிறைய ஆசிரியர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது. ஐ லீவு அப்படிங்காங்க, யார், அதாவது லீவு ஓய்வு எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அப்போது திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையோ சனிக்கிழமை வரையோ இப்போ வேலைக்கு எப்படி போயிட்டுருக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆ தலை எழுத்து வேற என்ன பண்ண செஞ்சுத்தான் ஆகணும் யோன்னு தான் போகிறாங்க. அதனால தான் அவர்கள்ட்ட கற்கிற மாணவர்களும் அங்கே வந்து கேட்குறவங்களும் ஒன்றும் பெரிய பலனை நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறது இல்லை அடையிறதே. நீங்கள் லைஃப்பில் இந்த பேஷனோட வாஞ்சியோடு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா அங்கே உங்களுக்கு எந்த பலனும் இருக்கிறத நீங்கள் பார்க்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது, புரியுதா, புரிஞ்சால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருக்காங்க 80% பேர் தங்களுடைய ப்ரொஃபஷனலில் தோற்று போயிருக்கிறதுக்கான காரணம் அவங்க பிடிக்காத வேலையே செய்கிறாங்களாம். 80% பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பிடிக்காத வேலையை செய்கிறாங்க. ரெண்டே சாய்ஸ் தான் நமக்கு இருக்குது, ஒன்று விரும்புகிறத செய்கிறது, இல்லைன்னா செய்கிறத விரும்பணும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சின்னு தெரில, நிறைய பேர் என்ன இது என்ன சொல்கிறீங்க, நான் வந்து பிப்ளிக்கலை ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அழைப்பு, அந்த மாதிரி ஊழியத்தை தான் நான் செய்கிறேன். பைபிள் காலேஜிலலாம் நாங்கள் போய் ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறோம், அது என்னென்னா இறையியலை வாழ்வியலாக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். தியாலஜிக்கலை வந்து எப்படி ப்ராக்டிக்கல் தியாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் பேசுகிறோம், அதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்கள், விருப்பம், திருப்பி சொல்லுங்கள் பார்க்கலாம், வாஞ்சை, ஆ ஆசை, பிரியம், ஆ தாகம், இது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய விடுதலைக்கும் மாற்றங்களுக்கும் வெற்றிக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்க போகிறது. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னா, உங்கள் தொழிலும் அப்படி தான் இருக்கும், உங்கள் ஆவிக்குரிய நிலையும் அப்படி தான் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் ஒரு பெரிய மாற்றமே இருக்காது. எது வரைக்கும்னா நீங்கள் வாஞ்சியோடு ஒன்றை செய்யும்போது தான் அது உங்களுக்கு பலனை தர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ப்ரொஃபஷனல் நிறைய பேருக்கு விருப்பமே இல்லாமல் இருக்குது, ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. பாருங்கள், கத்தர் இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கார். சில பேருக்கு வேலையே இல்லை, பதிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, வருமா வராதான்ட்டு. ஆனால் கிடைச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு போகணுமான்னு நினைக்காங்க. என்ன பண்ணுறது, அது ரொம்ப விருப்பமாக ரொம்ப வாஞ்சியாக அது செய்யணும். அப்படி செஞ்சு பாருங்கள், கத்தர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறார், இதை நான் நல்லா செய்யணும்னு செஞ்சு பாருங்கள். அங்கே மாணவர்களுக்கும் உங்களுடைய தொழில் செய்கிற அந்த இடங்கள்லையும் மற்றவங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதமாக அது மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வேதம் வந்து அதை இப்படி சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் யாருக்கு முன்னாடி நிற்பானா, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஏன் மக்கள் தங்களுடைய ஒர்க் ஸ்பாட்டில் அவ்வளவு விருப்பமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தா, அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இது போதும் அப்படிங்காங்க. என்ன சொல்கிறாங்க, கொடுக்குற சம்பளத்துக்கு இது போதும், இவ்வளோத்துக்கு இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தேவனுடைய வழி அவங்களுக்கு தெரியல.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் யாரோ ஒரு ஆள்கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தேவனுடைய வழி அவங்களுக்கு தெரியல. தேவனுடைய வழி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆள் எப்படி யோசிப்பார் அப்படின்னா, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் கத்தராலே வரும். ஹல்லேலூயா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். எண்ணங்கள் மாறிடும், சிந்தனைகள் மாறிடும், மனப்போக்குகள் மாறிடும். எப்படி பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, ரொம்ப விருப்பத்தோடு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நான் கையிடும் வேலைகளெல்லாம் என் தேவன் எனக்கு ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார். புதிய ஏற்பாட்டில் நிருபங்களில் வரும்பொழுது அப்படிப்பட்ட ஆலோசனைகளைத்தான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், நீங்கள் சுதந்திரமாகிய பலனை அவராலே நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ப்ரமோஷன் எங்கிருந்து வருதான், கத்தரிடமிருந்து அது வருகிறது. ஹல்லேலூயா. அதாவது நாம் ஒரு செயலை மனுஷன் ஏதாவது செய்வானா, மனுஷன் ஏதோ மனுஷனுக்கு முன்னாடியே பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த சிசிடிவி கேமரா வேற வச்சிடறாங்க, வேலை செய்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. நம்மளை வேலை வாங்குறதுல பாருங்க என்ன அது இதுன்னு வச்சு ஒழுங்காக வேலைகள்லாம் நடக்கா அப்படின்னு கண்காணிப்பாங்க. ஒரே இப்படித்தான் ஆகிட்டுருக்குது. ஏன் தெரியுமா, அடிப்படையாக உள்ள ஒரு மாற்றம் நடக்காதனால தான் இவ்வளோ காரியம். என்னத்தை தான் நீங்கள் வச்சாலும் இந்த டிமிக்கு கொடுக்குற ஆட்கள் எப்படி வேணாலும் கொடுத்துருவாங்க. எதையாவது சொல்லி தங்களுடைய கடமைகள் என்ன பண்ணிடுவாங்க, தவிர்த்துருவாங்க. நல்லா கவனிங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலன் அருள்வார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா என்ன பண்ணுவார். அப்போ உங்களுக்கு பலன் யாருக்கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? சில நேரம் மனுஷன் அதை கண்டுக்காமலே இருக்கலாம். இப்போ தாவீது வந்து அரசன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தாரு, என்னங்க ஏற்கனவே ஆன்சரை ரிலீஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் ஆடு மேய்க்கும்போது, ஐயோ கொஞ்சம் ஆடு, இந்த என் தகுதிக்கு நான் எங்கேயோ இருக்கணும், என்னை ஆடு மேய்க்க விட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரா? ஆ, இந்த ஆடு கிடலாம் என்றைக்கு போகுதோ அன்னைக்கு தான் நான் ராஜாவாவேன் அப்படின்னு நினச்சாரா? அந்த ஆட்டை ஒரு சிங்கம் கடிக்க வருது, ஒரு கரடி கடிக்க வருது. நம்ம மேலே மட்டும் சாமுவேல் இப்படி அபிஷேக கொம்பெல்லாம் ஊற்றிருந்தாருன்னா கத்தரே அனுப்புனாரு, சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கட்டும், நான் ராஜாவாக போகிறேன்னு நினச்சிருப்போம். ஆனால் தாவீது என்ன பண்ணுறான்னா, அந்த அபிஷேகத்தை உபயோகப்படுத்தி ஏன் ஆட்டை நீ எப்படி தொடலாம் அப்படின்னு அந்த சிங்கத்தின் கரடியும் அடித்தே துரத்திட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. அவனுடைய வேலையில் அவன் எவ்வளோ ஒரு விருப்பமாக இருந்துக்கிறான் பாருங்கள். கத்தர் பார்த்தாரு, ஆட்டை ஒழுங்காக பார்த்துக்கிற உங்ககிட்ட நாட்டை தரலாம் அப்படின்னு கொடுத்துட்டாரு. கை தட்டி கையே தட்டுங்களேன், ஏன் அப்படி இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆட்டை ஒழுங்காக பார்த்தா, பார்த்து சொல்லுங்கங்க, ஆட்டை ஒழுங்காக பார்த்தா நாட்டையே தருவார். கர்த்தருடைய பிரின்சிபிள்ஸ் என்னென்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்துக்கு நான் அதிகாரியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் நிறைய பேர் அங்கேயே இருக்காங்க. ஏன் தெரியுமா, அந்த கொஞ்சத்திலே அதை இன்னும் எப்படி மோசமாக்கலாங்கிறது தான் அவங்க வேலையே. ஆனால் அந்த கொஞ்சத்தை நல்லா பண்ணிடுன்னு பார்த்தோன்னா அங்கேயே ஒரு இன்க்ரீஸ் வர ஆரம்பிச்சிடும். வேதம் பாருங்க எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையின் காரியங்களை பேசுகிறது. ஏன் இன்னைக்கு உயரவே இல்லை, நல்லா செபிச்சுக்கோங்க பிரதர், இப்படி மட்டும் சொல்லிட்டு போயிருது. வெறும் ஜபம் மட்டுமே பதில் கிடையாதுங்க, எல்லா மேட்ருக்கும். என்ன ஜபம், என்ன மந்திரமா அது? எப்படியாவது ஜபம் பண்ணி நான் டப்புன்னு மேலே போயிடணும் அப்படின்ட்டு கொடுத்த வேலையை ஒரு வாஞ்சியாக நீங்கள் பண்ணீங்கன்னா கத்தரே அதை ஆசீர்வதிப்பார், நீங்கள் பெரியால ஆவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அது சொல்லித்தரணும். இன்றைக்கி வேலையில் இருப்பீங்கன்னா அந்த அந்த எண்ணங்களோடு அதை நம்ம பண்ணணும். இப்போ சில பேர் வந்து நாங்கள் வந்து ஹோம் மேக்கர் அப்படிங்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப், வி ஹாவ் நோ ஜாப்ஸ். இல்லையா, நீங்கள் பண்ணுறது பெரிய ஜாப்பு. அதை நீங்கள் எத்தனை பேர் விருப்பத்தோடு உங்கள் அன்றாட பணிகளை செய்கிறீர்கள்னு யோசித்து பாருங்கள்.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இந்த துணியை துவைக்க, இந்த பிள்ளைகளை குளிப்பாட்ட, இதை ஸ்கூலுக்கு அனுப்ப, ஓ அப்படின்ட்டு களைச்சி போயிடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ரொம்ப களைப்பு வெறுப்பு வர்றதுக்கு காரணமே ஒரு பெரிய வாஞ்சையும் விருப்பமும் இல்லாதது தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமோதிக்கிறீங்களா? நீங்கள் ஆமேன்னு சொல்லாட்டாலும் அதான் உண்மை. மார்த்தாள்னு ஒருத்தி இருந்தால அவன் என்ன பண்ணான், பற்பல வேலைகளை செய்கிறதுனால என்ன ஆயிட்டா, ஏ களைப்பு. ஏசு காண்டி தான் பஜ்ஜி போண்டா சுட போனான், ஆனால் கூட என்ன ஆயிட்டா, களைச்சி போயிருக்கா. ஏன் தெரியுமா, இந்த நம்ம செய்கிற விஷயங்களை விருப்பத்தோடு செய்யலைன்னா என்ன ஆகிடுவோம், அப்படியே ஒரு களைப்பு தன்னால் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், உள்ளே வந்துடும் பாருங்க. நிறைய பேர் தங்களுடைய வேலைகள், தங்களுடைய வாழ்க்கையை குறித்த நிறைய பேர் எப்படி தான் இருக்காங்க, களைச்சி போய் இழைச்சி போய் தான் உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வு மலர வேண்டுமா, இது தேவன் தந்த வாழ்வு, ஒரு நோக்கத்தோடு அவர் தந்திருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள், அந்த வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். இது எங்கெங்கே பைபிளில் இருக்குது காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதில் ஒரு வசனம் உங்களுக்கு காமிச்சிட்டேன், வாஞ்சையாய் அவன் வந்து கொடுத்தான். நீங்கள் வீட்டில் போய் அதில் வாசித்து பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல் 29 29 நீங்கள் நிறைய வசனம் வாசித்து பாருங்கள், அதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும், அது என்ன தெரியுமா, மனப்பூர்வமாய் வாஞ்சையாய்ங்கிற வார்த்தை. இட்ஸ் எ கீ வேர்ட். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பைபிள் படிக்கிறேன் எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லட்டுமா, பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு நிறைய கீஸ் இருக்குது வேதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதில் முக்கியமான ஒரு கீ என்னென்னா, ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது எந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். திரும்ப திரும்ப அதில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன, இது முதல்ல நீங்கள் கோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுவே ஒரு கீமாக இருக்குது, அதை அந்த 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 பகுதியை நீங்கள் நல்லா புரிந்து கொள்வதற்கு. இந்த 29 திரும்ப திரும்ப என்ன வார்த்தை வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மனப்பூர்வமாய் வாஞ்சையாய் அப்படிங்கிறது தான் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். வழங்குதுங்களா, மனப்பூர்வமாக வாஞ்சையாக அப்படிங்கிற வார்த்தை வருது. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், மனப்பூர்வமாக அவன் அதை பண்ணுறான். வாழ்க்கையை குறித்து கூட நாம் அப்படி இருக்கும்போது தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு வேதவசனம் சொல்லுது பாருங்கள். பேதுரு எழுதின நிருபங்களுக்கு நாம் வருவோம், முக்கியமான வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 3:10 பாருங்கள். 1 பேதுரு 3:10, ஜீவனை விரும்பி. போதும், அவ்வளோ போதும், இதை முதல்ல கவனிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, ஜீவனை நல்லா சொல்லுங்களேன், இன்னும் நல்லா சொல்லுங்களேன், இன்னும் நல்லா. அப்பா, இவ்வளோ ஜீவன் உங்ககிட்ட இருக்குதா? ஜீவனை விரும்பி, அப்புறம் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா. அப்போ லைஃபை கூட நாம் விரும்பணுமா, ஜீவனை வெறுக்கக்கூடாது, ஜீவன் என்ன பண்ணணும், விரும்பணும். நிறைய பேர் வியாதியாக இருக்கிறது காரணம் என்னென்னா, அவங்க ஜீவனை விரும்புறது இல்லை, ஜீவனை வெறுக்கிறது. சில சொல்லுவாங்கன்னா, எப்போ தான் போகணும், இருக்கிறத விட போயிட்டா ரொம்ப நல்லது. இப்படி சொல்ல சொல்ல உங்க சரீரம் பலவீனம் அடையும். எத்தனை பேர் புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீவனை வெறுத்துக்கிட்டே இருக்காங்க. வெறுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, உங்கள் பாடி, உங்கள் மைண்டு எல்லாம் ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேதவசனம் தான் சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷன் என்ன பண்ணணுமா, வசிங்க பார்க்கலாம். பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு அந்த மாதிரி பேச்சு பேசக்கூடாது. நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, நம்மலாம் என்ன இது, நம்மலாம் 50-60 மேலாம் இருக்கக்கூடாதுங்க, போயிடணுங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. நிறைய வயதானவங்க உட்காந்துருக்கீங்க, இதை நல்லா கவனிங்க. ஜீவனை விரும்ப வேண்டும், ஏன்னா அந்த ஜீவனை யார் கொடுத்துருக்கா,
கர்த்தர் கொடுத்துருக்கார். அவருக்கு தெரியும் உங்களை எப்போ கூட்டிட்டு போகணும்னு. அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. உங்களை சந்தோஷமாக அவர் வைப்பார், அதற்கான பலனை தருவார், அதற்கான எல்லா காரியத்தையும் அவர் உங்கள் வாழ்க்கையில் பண்ணுவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் ஜீவனை வெறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. விடிஞ்சிச்சா இன்னைக்கு காலையில் எப்போ தான் அடையுமோ, இப்படியே வெறுத்து வெறுத்து வாழக்கூடாது. ஜீவனை விரும்ப வேண்டும். தேவன் எனக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி தன் ஜீவனையே விட்டிருக்கிறார். நான் வாழும்படியாக அவர் மரித்தார், ஆகையால் நான் வாழுவேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், நான் வாழும்படியாய் அவர் மரித்தார். ஆமென். அப்போ அவருடைய மரணங்கள் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கு? வாழ்வை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன எதை தான் விரும்பணும்? ஜீவனை, வாழ்வை விரும்ப வேண்டும். நான் வாழ்ந்திருக்கணும், நான் உயிரோடு இருந்து கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன் என்று எண்ண வேண்டும். நிறைய பேர் பாருங்க, வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. இந்த வெறுப்புலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா தன்னால் பிபி சுகர்லாம் தன்னால் ஏறும். நான் உங்களுடைய உண்மையான விடுதலைக்கான வழியை பேசி கொண்டிருக்கிறேன், உங்களுடைய உண்மையான ஆரோக்கியத்துக்கான வழியை பேசி கொண்டிருக்கிறேன். என்ன தம்பி ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஜெபம் கட்டாயமாக பண்ணுவோம். ஆனால் ஜெபம் பண்ணி திருப்பியும் அதோட சுகரோட அதோட அதோட பலகீனத்தோடு தான் வந்திருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே சேஞ்ச் ஆக மாட்டேக்கு. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண உடனே அந்த நேரத்தில் என்ன ஆயிடுது, சுகமாயிடுது. இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணுவோம், உங்கள் சரீரத்தை தேவன் சுகமாக்குவார். வியாதியோடு வந்தீங்கன்னா அவருடைய அன்பின் பிரசன்னம் உங்களை தொடும், தேவன் உங்களை குணமாக்குவார். ஆனால் நீங்கள் எப்போவுமே சுகமாக இருக்கணும்னா முதல்ல இதை மனசில் வைக்கணும், கர்த்தர் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கிறார், ஒரு நல்ல சரீரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார், ஆத்மாவை கொடுத்துருக்கிறார், மனதை கொடுத்துருக்கிறார், நான் வந்து வாழ்ந்திருப்பேனுங்கிறத மனசில் நீங்கள் எண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். சிலர் வந்து சொல்லுவாங்க, ஐயா என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். என்ன பண்ணணுமா? எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபியுங்கள். அப்படிங்கிறது என்ன பண்ணுறது? என்னென்ன ஜெப குறிப்புலாம் வருதுன்னு கேட்குறீங்க நீங்கள். யாராவது கொலை கேஸ் போட மாட்டாங்களா நம்ம மேலே இப்படிலாம் ஜெபம் பண்ணால்? இது என்ன மெர்சி கில்லிங்கா? கர்த்தர் வந்து உங்களை நீடித்த நாட்களாய் வாழ வைப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்கி உன் ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுவாராம், பூரணப்படுத்துவார். எல்லாம் சொல்லுங்க, ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவார், பூரணப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல செஞ்சுரி அடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லுங்க. இந்த கிரிக்கெட்லாம் 100 அடிச்சுட்டு பேட்டை தூக்கி காமிப்பாங்களா? அது மாதிரி உலகத்திலே பாருங்கள், சில பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் 100 அடிச்சிடுறாங்க சாதாரணமாக. நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் பங்கு கொள்கிற ஆள், நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய திருவிருந்து நமக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க கர்த்தர். எவ்வளோ கல்வாரியில் எவ்வளோ விஷயம் வச்சுருக்கிறார் பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியல, இந்த பந்தியில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. திருவிருந்துனா ஒரு சாதாரணமான இல்லை, அவருடைய அவருடைய சரீரத்தையே புசிக்கிறீர்கள், அவருடைய ரத்தத்திலே பானம் பண்ணுகிறீர்கள் என்றால் அப்போ அவருடைய ஆரோக்கியத்தை நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும். நிறைய பேருக்கு தெரியல, ஏதோ மணக்கன்னு குடிச்சிட்டு சடக்குன்னு போயிடுறது. நம்ம சர்ச்சில் வேற கூட்டமாக வேற இருக்குமா, அதனால கடக்கடன்னு போயிடும். அதை நம்ம எண்றதில்லை, கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். இது எனக்காக இந்த சரீரம் பிக்கப்பட்டிருக்கிறதே, என்னுடைய ஆரோக்கியங்களுக்காக வேதவசனம் சொல்லுது, அவர் அவருடைய தழும்புகளால் நீங்கள் என்ன ஆவறீங்க, குணமானீர்கள் குணமாகிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ எனக்காக ஒரு தழும்பு, எனக்காக ஒரு கல்வாரி, எனக்காக ரத்தம், இதெல்லாம் நினச்சி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியம் தன்னால் சரீரத்தில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். கம்யூனியன் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸான ஒரு காரியம். நான் அதை பற்றி ஒரு 15 வாரம் பேசியிருக்கிறேன். நான் சும்மா அப்படி துணுக்கு மாதிரி சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். நான் வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து இப்படி தொடர்ந்து பேசுவேன் நான். அதை வந்து டிவியில் சிடி அந்த மாதிரிலாம் ஃபார்மில் வெளியே விடுவோம். இன்றைக்கி கூட கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். நீங்கள் போகும்போது அதை பார்க்கலாம், கேட்கலாம். நீங்கள் நிறைய நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேதத்துலேருந்து கற்றுக்கணுமோ அதை நீங்கள் போட்டு
நீங்கள் என்ன பண்ணலாம், சீடிக்கள் வாங்கி போட்டு கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு தெரியல, என்னென்னே தெரிஞ்சால் தான் நம்ம அனுபவிக்க முடியும். எப்போவுமே வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அறிந்தால் தான் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீ அறியவே இல்லைன்னா என்ன பண்ண மாட்டீங்க, அனுபவிக்கவே மாட்டீங்க. பவுல் அப்போஸ்தலன் காலத்தில் நிறைய பேர் திருவிருந்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சும்மா ஏதோ ஏதோ சாப்பாடு போடுறாங்க போல் அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு உணர்வே இல்லை, அதை குறித்த ஒரு அறிவே இல்லை. அதனால் வாழ வேண்டிய தூரம் வாழாமல் சீக்கிரமாக செத்து போயிட்டீங்களேங்கிறாரு. சிலர் அதை நிதானிக்காமலே அதில் பங்கு பெற்றார்கள் அப்படிங்கிறாரு. ஏன், சும்மா ஏதோ மடக்குன்னு குடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன எண்ணம் இல்லைன்னா, இது எனக்காக சிந்தியிருக்கிற ரத்தம், இது எனக்காக பிட்கப்பட்ட சரீரம், இதை விசுவாசிக்கிற எனக்கு என்ன உண்டு, வாழ்வு உண்டு, சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, சுகம் உண்டு. நல்லா சொல்லுங்களாம் பார்ப்போம், சுகம் உண்டு. நிறைய நேரத்தில் பாருங்க, சுகம் வர்றதுக்கு முன்னாடி இந்த விருப்பம் வர வேண்டியது அவசியமா இருக்கு. நான் இப்போ அதை தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. எல்லாவற்றை பற்றிய ஒரு வாஞ்சை விருப்பம் உங்களுக்கு வந்தால் அது உங்க வாழ்க்கை எப்படி ஒட்டுமொத்தமாய் மாற்றும் என்பதுதான் இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். இயேசு வந்து 38 வருஷம் ஒரு மனுஷன் குளத்தரண்டையில் கிடக்கிறான். சுகத்துக்காக அந்த குளத்தை சுற்றிலும் அநேகருக்கு இருப்பார்கள். தேவதூதன் இறங்கி என்ன பண்ணுவானா, என்னங்க கதை தெரியுமா தெரியாதா? கதை தெரிலன்னா உங்களை சண்டே கிளாஸ் போக சொல்லிவிடுவோம் அடுத்த வாரம். என்ன பேசிக்கே நீங்கள் நீ முடிக்கலையா? தேவதூதன் வந்து என்ன பண்ணுவான், ஆ கலக்குவான். அப்போ யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒருத்தன் எவ்வளோ நாள் படுத்திருக்கிறான், 38 வருஷம் படுத்திருக்கிறான், சுகம் என்ன பண்ணவே இல்லை. அவன் இறங்குறதுக்கு முன்னாடி யாராவது இறங்கிடுறாங்க, இப்படி கிடக்குறான் அவன். 38 வருஷம் ஒரு ஆள் வியாதியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். அந்த வியாதியிலே அவனுக்கு இருந்து பழகிட்டு, இப்போ சிலர்லாம் வந்து சுகத்தெல்லாம் விரும்பலை. ஏன் தெரியுமா, வியாதியிலே பழகியாச்சு அப்படியே, அது அப்படியே ஒரு பழக்கங்க அப்படின்னு. பழகினதுக்கப்புறம் யார் சுகத்தை விரும்புவா, விரும்பவே மாட்டோம். அதனால தான் இயேசு அந்த மனுஷன்கிட்ட கேட்குறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது, புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, சுகமாக. ஆ ஏன் அப்படி கேட்டார் நீங்க சொல்லுங்களாம் பார்ப்போம். ஏன் அப்படி கேட்டார், விருப்பம் இல்லாமையா? அங்கே ஆஸ்பத்திரிக்கு நீங்க போறீங்க, டாக்டர் கேட்கறாரு உங்ககிட்ட, நீங்கள் ஆரோக்கியம் அடைய விரும்புகிறீர்களா அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்போ சும்மா ஏயா பீஸை கட்டிட்டு நாங்கள் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், ஏன் அப்படி கேட்டார் தெரியுமா? ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க எல்லாருமே அதை விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே சுகத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன விரும்புகிறாங்கன்னா, என்னத்தை போய் தொலையுது அப்படின்னு இருக்காங்க. அதனால தான் இயேசு முதல்ல அவனுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்ண விரும்பினார். இவனுக்குள்ளே வாழ வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் வந்தால் தான் இன்னைக்கு அவர் கொடுக்குற சுகம் கூட என்னென்னைக்கு அவன் சரீரத்தில் இருக்கும். இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இழுத்துக்கிட்டுன்னு வந்து நின்றுட்டுருப்பான். புரியுதா புரியலைங்களா? ஹல்லேலூயா. அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மௌனமாகவே பிரசங்கம் கேட்டு நமக்கு பழகிடுச்சு இல்லையா, அதனால தான் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. உங்களை சொல்லி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன பிரதர் புதுசாக வந்து எங்களை உழுப்புனீங்கன்னா எப்படி, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் அப்படியே தான் இருப்போம். கத்தருக்கு அப்புறம் நாங்கள் நேற்றும் இன்றும் மாறாதவர்கள், இடத்துல கூட எங்களுக்கு மாற்றமே இருக்காது. சிலர்லாம் இங்கே வந்து தூணுக்குன்னு இல்லை, எங்கள் ஊர் சர்ச்சிலலாம் தூண் இருக்கும், அந்த தூணில் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக உட்காந்துருப்பாங்க, ஏன்னா அவர்கள் ஆலயத்தின் தூண். எப்பவுமே அந்த தூணில் சாஞ்சே இருப்பார் அவர். எத்தனையோ வருஷம் இடங்களில் கூட நிறைய பேருக்கு மாற்றம் கிடையாது, ஆலயத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கொண்டு போயிடாதீங்க. உண்மையான மாற்றங்களை விரும்புங்கள், கர்த்தர் அதை உங்களுக்கு தர ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்குறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? நான் சொல்கிறேன், உங்கள் சுகத்தின் நாள் என்றைக்கோ கிடையாது, இன்னைக்கு விரும்புனீன்னா இன்னைக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இன்று. நீங்கள் ரொம்ப நாள் வியாதியாக இருக்கிறது கடவுளுடைய யோசனை கிடையாது. சிலர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வியாதியை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்குன்னே சில புக்கெல்லாம் வந்துடுச்சு நிறைய,
இந்த வியாதியை ஆதரித்து பேசுகிற ஒரு குழு எழும்பிட்டாங்க. எந்த ஆஸ்பத்திரிலையும் வியாதியை ஆதரிக்க மாட்டாங்க, ஆனால் சில சபைகளில் சில போதனைகள் வியாதியை ஆதரிக்கிற போதனையாக மாறிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடவுள் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு என்ன பண்ணுவாராம், செல்லமாக ஒரு கட்டி கிட்டி கொடுத்துருவார் அப்படின்ட்டாங்க. ஏதாவது காய்ச்சல் ஏதாவது வியாதி கீதி கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க, நீங்கள் யாருக்காவது நேசித்தா அந்த மாதிரி கொடுப்பீங்களா? தப்பான ஒரு எண்ணம் பாருங்கள். கத்தர்கிட்ட இருந்தெல்லாம் வியாதி வர்றதில்லை, கத்தர்கிட்ட இருந்து சுகம்தான் வருகிறது. கத்தர் நல்லவராகவே இருக்கிறார். இயேசு யாருக்காவது வியாதி கொடுத்தாராங்க அந்த உலகத்தில் இருக்கும்போது? கொடுத்தாரா? எவ்வளோ மோசமான ஆட்கள்லாம் இருந்தாங்க, இருந்தாங்களா இல்லையா? என்னங்க, இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வியாதி கொடுத்தாரா? இல்லை. கத்தருடைய நோக்கம் சுகமாகத்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதை நீங்கள் விரும்ப வேண்டும், அதை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அதை குறித்த தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்தை பற்றி இயேசு பேசும்போது கூட என்ன சொல்றாரு, இதோ தாகமாக இருக்கிறவர்கள் என்னிடத்திலே வரக்கடவர்கள் அப்படின்ட்டு. இப்போ ரொம்ப வருஷமாக வர்றாங்க, பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றுக்கொள்றதே இல்லை. ஏன் பரிசுத்த ஆவி எனக்கு வரமாட்டாருங்கிறதா? ஒன்றும் இல்லை, அது வாஞ்சியே கிடையாது. ஏதோ அவர் வர்ற அன்னைக்கு வரட்டுங்க, தேவ வந்துட்டு இருக்குது, நான் வாயே திறக்க மாட்டேன். அவர் வந்து உங்களை பிடிச்சி இப்படிலாம் உழுப்பவே மாட்டார், அவர் ரொம்ப மென்மையானவர். ஹல்லேலூயா. ஆமாம், அவரை பெறதுக்காக ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. வாஞ்சியா பரிசுத்த ஆவியானவரை என்ன என்ன பண்ணுங்க, நிரப்புங்கன்னு ஆசையாக கேட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு கதை. ஹல்லேலூயா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருப்பம், வாஞ்சை, தேடல், ஆர்வம், இதை அடிப்படையாக கொண்டு தான் இருக்குது பாருங்க. அப்போ என்ன கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா? சுகமடைறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி எப்படி அடைய முடியும்? கல்வியில், பரீட்சையில், வாழ்க்கையின் எந்த காரியங்களிலும் எப்படி நாம் வெற்றி அடைய முடியும்? இதே கேள்விதான், நீங்கள் வெற்றி அடைய விரும்புகிறீர்களா? ஆண்டவர் அதான் இன்னைக்கும் அப்படிதான் கேட்பார். ஏன்னா விருப்பம் வாஞ்சேங்கிற ஒன்று உள்ளே வரும்போது தான் வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே மேலே எழும்ப ஆரம்பிக்கும். அது ஆவிக்குரிய நிலையாக இருக்கலாம், பொருளாதார நிலையாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் கல்வியாக இருக்கலாம். இப்போ நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைங்களை அனுப்பி விட்டுருந்தாங்க, ஆனால் எத்தனை குழந்தைங்க அதை வாஞ்சியாக செய்வாங்க அப்படிங்கிறது பற்றி தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. உள்ளுக்குள்ளே ஒரு வாஞ்சை, உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்வம் ஏற்படும் போது பாருங்கள், ரொம்ப படிப்பு கூட ரொம்ப சூப்பராக போக ஆரம்பித்து விடும். கவனிங்க, அப்போ வேதம் ஒரு விஷயத்தை நமக்கு கற்று தருகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் நான் அவனை என்ன பண்ணுவேன், எல்லாம் சொல்லுங்கள், வாஞ்சை விடுதலைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து ஒரு மாதிரி நடந்தால் நடக்கட்டும், நடந்தாலும் சந்தோஷம், ஆ மீதி சொல்லுங்கள். நிறைய பேர் எப்படி இருக்காங்க, நடக்காட்டானாலும் சந்தோஷம்னா ஒன்றுமே ஆகாது, நடக்கணும், நான் பார்க்கணும், கத்தர் எனக்கு அதை செய்வார், நான் கத்தடத்தில் இது என்ன பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன், அப்படி ஒரு விருப்பத்தோடு நீங்கள் வரும்பொழுது அது வந்து ஒரு விதமாக ஒரு விதத்தில் அது விசுவாசமாகத்தான் இருக்கிறது. விருப்பக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை, அது ரொம்ப கிட்ட தான். ஏன்னா கத்தர் எனக்கு செய்வார் என்ற விருப்பத்தோடு நீங்கள் வரும்பொழுது தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ரொம்ப நாள் சில காரியங்களுக்காக காத்திருந்து அவங்க வாழ்க்கையில் அது நடக்காமல் போனதுக்கப்புறம் விரும்புகிறதே அவங்க வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும், என்னத்தை விரும்பி அப்படின்னே போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள். ஆங்கிலத்தில் சில இதில் போடுதுன்னா, யுவர் டிசைர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பங்கள், உன் மனசில் இருக்கிற வாஞ்சைகளை அவர் என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றுவாராம். ஹல்லேலூயா.
அப்போ எல்லா இதுலையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு அழைப்பு நமக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. அது என்ன? தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக அவரை உத்தம இருதயத்தோடு நான் சேவித்து நான் அவர்களை சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும் போது என் மனசில் இருக்கிற விருப்பங்களை கூட அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். நல்லா சொல்லுங்கள், உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஒரு புது மாதம் பிறந்திருக்குது இல்லையா? சொல்லுங்கள், கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு செய்தருளுவார். ஹல்லேலூயா. வேண்டுதல்ங்கிற ஒன்று எதை அடிப்படையாக கொண்டு வருகிறது? ப்ரேயர் வந்து எதை அடிப்படையாக கொண்டு வருது? ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து உங்களுக்கு என்ன வருது? டிசையர் வருது. ஏதோ ஒன்றை குறித்து உங்களுக்கு என்ன வருது? விருப்பம் வருகிறது. உள்ளுக்குள்ள அந்த விருப்பம் வந்ததுனால தான் என்ன பண்ணுறீங்க? வேண்டிக்கொள்ளவே ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் விருப்பம் இந்த உலகத்தில் எங்கு யாரால் நிறைவேற்றப்பட முடியுமோ முடியாதோ அது எனக்கு தெரியாது. என்றைக்கு தேவனிடத்திலே நீங்கள் வாஞ்சையாக நீங்கள் வருகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய சமூகத்திலே எனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அன்னால் குழந்தைக்காக ஆசையாய் கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு சாமுவேலை என்ன பண்ணார்? கொடுத்தார். அப்போ ஏலி வந்து இப்படியாக சொன்னார், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டி கொண்ட உன் மன விருப்பத்தின்படி என்ன பண்ணுவார்? உனக்கு வேண்டி கொண்டபடியே செய்வார் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்கள் வேண்டுதல்களை உங்கள் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அதனால் டல்லாக இருக்கக்கூடாது, என்னமோ போச்சுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், என் விருப்பத்தை நிறைவேற்றுவார். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப நம்பிக்கையான ஒரு வாழ்க்கைங்க. அது வந்து சும்மா வந்து என்னமோ போ அப்படின்னு வாழ்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு இப்போ தெய்வீக உதவி இருக்கிறது, தெய்வீக ஒத்தாசைகள் இருக்கிறது. ஆகையாலே எனக்கு என் மன விருப்பத்தை செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். 38 வருஷம் நடக்காதது ஒரு நாளில் தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்தருளினார். ஹல்லேலூயா. நெடுநாட்களாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது எப்படி இருக்கும்? நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்பினா வரும். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேருக்குள்ளே என்ன இல்லைன்னா, ஒரு ஒரு தேவனை நோக்கி பாய்கிற விருப்பங்கள் இல்லை. உலகத்தில் 1000 பேர்கிட்ட போய் சொல்லுவோம், அது இருக்குது, இவங்க செஞ்சாங்களா, எங்கள் மாமா செஞ்சாங்களா, எங்கள் அப்பா செஞ்சாங்களா, அவங்க செஞ்சாங்களா, இவங்க செஞ்சாங்களான்னு இப்படியே சொல்லிட்டே இருக்கிறது. யார் செஞ்சும் நீங்கள் பெரிய நிறைவை பார்க்க முடியாது. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் செய்தால் உங்கள் வாழ்வு நிரம்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அவர் ஒருத்தரால் தான் உங்கள் வாழ்க்கையை நிரப்ப முடியும். அதனால் உங்கள் விருப்பங்களை தேவனை நோக்கி நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் அப்படி பதிவுபடுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. யாரு? அந்த வாஞ்சையுள்ள மனிதன். அடிமையாகவோ கட்டுகளோடோ வியாதிகளோடோ தோல்விகளோடோ அவன் இருப்பதில்லை. ஏனென்றால் என் பேரிலே அவனுக்கு வாஞ்சை வந்துவிட்டபடியால் அவன் விடுவிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமே நடக்காமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் விருப்பங்களை தேவனுக்கு நேராக செலுத்துங்கள். கர்த்தாவே, என் சுகத்துக்காக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்வுக்காக நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, ஏன் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக, என் ஆவிக்குரிய பொருளாதார என் வாழ்வின் அனைத்து காரியங்களுக்கான ஒரு வாஞ்சையை விருப்பத்தை உமக்கு நேராக செலுத்துகிறேன் என்று செலுத்தி பாருங்கள். உங்கள் மனதை அப்படி தேவன் பேரில் திருப்பி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், விரும்பினது வரும். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், விரும்பினது வரும்.
ஆனா என்னன்னா விரும்பினா தான் வரும். ஜீவனை என்னங்க சாவ விரும்பிக்கிட்டு ஜீவன் வருமானு பார்க்க கூடாது. எதை விரும்பணும்? ஜீவனை விரும்பணும், சுகத்தை விரும்பணும், செழிப்பை விரும்ப வேண்டும், நலனை விரும்ப வேண்டும். உங்களுடைய நலனை மட்டும் இல்லை, இன்னும் நான் சில பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் பெரிய விருப்பங்கள் உங்கள் உள்ளங்களில் உண்டாக வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்கு? நான் நரம்புனா மட்டும் போதாது, சில பேருக்கு நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை என்ன பண்ணுங்க, பெருசாக்குங்க. என் எல்லையை பெருசாக்குங்க. உங்க எல்லை பெருசாகணுமா? விரும்புறீங்களா? அப்ப பாருங்க, விரும்புகிறது கொடுக்கப்படுகிறது. ஆமென். இன்னொன்னு சொல்லட்டுமா? என்ன சொன்ன? நீதிமானுக்கும் அம்மா உங்களுக்காவது கேக்குதாமா நான் பேசுறது? ரைட்மா, இவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். நீதிமானுக்கும் அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். அதை நான் இப்படி சொல்றேன், நீதிமானா இருந்தா கூட விரும்பினாதான் கிடைக்கும். புரியுதுங்களா? நீதிமானுக்கும் விரும்புகிறது. அப்ப விரும்புகிறது தப்பு கிடையாது, ஏன்னா விரும்புறது யாரு? நீதிமான். இப்ப நான் பேசிட்டு இருந்தோடனே ஒரு வாலிப பையன் ஒரு முறை வந்து கேட்டான், அண்ணே என்ன விரும்பினாலும் கிடைக்குமா அப்படின்னா? எனக்கு ஆஹா, இவன் என்ன சொல்றான் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொன்னேன், தம்பி நீ உன் விருப்பத்தை சொல்லு, நீ நீதிமானா இல்லையான்னு நான் சொல்றேன். ஏன்னா நீதிமானின் விருப்பம் நன்மையே அப்படின்னு நீதிமொழிகளில் போட்டிருக்குது. ஹலேலூயா. இவன் எப்படி கெட்டு போவான், இவன் எப்படி ஊற விட்டு போவான், இவன் எப்படி ஒண்ணுமில்லாம போவான்லாம் நீதிமான் நினைக்க மாட்டான். ஏன்னா நீதிமானின் விருப்பம் என்னது? நன்மையே. எல்லாம் சொல்லுங்க, நீதிமானின் விருப்பம் என்னது? நன்மையே. ஹலேலூயா. உங்க விருப்பங்களை வச்சே சொல்லிடலாம், நீங்க என்ன மாதிரி இருதயத்தோடு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதான் அப்ப அவனுக்கு விளங்கிடுச்சு, ஏன்னா அவன் என்ன கேட்கறான்னா வேற என்னமோ கணக்கு போட்டு வச்சிருக்கான், அதெல்லாம் நமக்கு இதாயிருமா அப்படிங்க. அதுக்கு ஜீசஸ் வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்க. நல்லா கவனிங்க, தூய்மையான நோக்கங்கள், ரொம்ப மேலான விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவனே கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்தவத்தில் சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த விருப்பமே தப்பு அப்படின்னு பேசிட்டாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க? நம்ம ஒன்றும் விரும்பக்கூடாது அப்படின்ட்டாங்க. நான் இவ்வளோ நேரம் எவ்வளோ வசனம் உங்களுக்கு காமிச்சேன், அதெல்லாம் என்ன சொல்லுது? விரும்புறதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்குது. ஏமே, கடைசியாக ஒரு வசனத்தை காமித்து நான் முடிக்க போகிறேன். பிலிப்பியர், பிலிப்பியர் எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்னங்க விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் என்ன பண்றாராம்? ஹல்லேலூயா. எப்படி போட்டிருக்கு பாருங்க, விருப்பமே. நான் என்ன நினைச்சேன்னா விருப்பமே தப்பு போல அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ விரும்பவே கூடாது, எதையுமே விரும்பாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் நான் பைபிள் எடுத்து பாஸ்து பார்த்தா பைபிளில் போட்டிருக்குது, ஏதோ நான் விரும்புறது மட்டும் இல்லையா, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ள என்ன தராராம், விருப்பத்தை தராராம். ஒரு தொழிலை செய்ய, சிலருக்கு நன்மைகளை செய்ய, ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய, பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தரே நமக்குள்ள எதை கொண்டு வந்து போடுறாராம், விருப்பத்தை கொண்டு வந்து போடுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எனக்குள்ள எதை தராரு, விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ
சில நல்ல விருப்பங்கள் எங்கிருந்து தான் வருது? தேவனிடத்திலிருந்தே வருது. பாருங்க, கர்த்தர் வந்து உங்கள் விருப்பம் இதுக்கெல்லாம் எதிரானவர் கிடையாது. ஏன்னா தேவனே நமக்குள்ளே சில நல்ல விருப்பங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கா? இப்படி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விருப்பங்கள் உங்களிடத்தில் இருக்குதா, உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? அது கர்த்தரை தேடுறதன் மூலம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறது மூலம் உள்ளுக்குள்ளே அப்படியே வரும். பாருங்கள், ஒரு ஒரு வாஞ்சை வரும், ஒரு ஆசை உங்களுக்குள்ளே வரும். பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் ஆசையாய் என்ன பண்ணுறேன், தொடர்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே அதே பிலிப்பியரில் தான் பவுல் சொல்கிறாரு, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ளே என்ன கொண்டு வர்றாரு, விருப்பத்தை கொண்டு வருகிறார். இதை நான் ஒரு வாலிபனாக ஆண்டவரை நான் அறிஞ்சு இதை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பரவசத்தை கொடுத்த ஒரு வசனம் இது. ஏன்னா யோசேப்புங்கிற ஒரு வாலிபன் இருந்தான், அவனுக்குள்ள தேவன் வந்து சில விருப்பங்களை சில கனவுகளை உள்ளே போட்டார். போட்டாரா? என்ன கனவு போட்டார்? நீ என்ன பண்ணுவ, ஒரு பெரிய சிங்காசனத்தில் என்ன பண்ணுவ, அமருவாய். ஒரு சிங்காசன கனவு, ஒரு பிக் திங்கிங், ஒரு பிக் ட்ரீம்ஸ், ஒரு பிக் டிசையர்ஸ், இதெல்லாம் யாருக்குள்ளே போட்டார், வந்தது யோசேப்புக்குள்ளே வந்தது. சில சொல்லுவோம், யோசேப்பை போல் நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டு. ஆனால் எப்போ ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் தெரியுமா? என்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனால் கொடுக்கப்பட்ட மேலான விருப்பங்கள் இருக்கிறதோ அன்றைக்குத்தான் ஒரு கீழான செய்கைகளுக்கு அவன் தப்புகிறான். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இன்னும் நிறைய பேர் ஒரு கீழான செயல்களையே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட மேலான விருப்பங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. யோசேப்பு ஏன் தவறுகளுக்கும் சில தேவையில்லாத விஷயங்களுக்கும் அவன் ஒதுங்கி போகிறான் அப்படின்னா அவனுக்குள்ள கர்த்தர் உன்னதமான விருப்பங்களை, மேலான கனவுகளை, மேலான நோக்கங்களை உள்ளே போட்டிருந்தார். அது போட்டிருந்ததுனால தான் அவனுக்கு அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் எனக்கு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று எண்ணி அவனுடைய வாழ்வு பயணிக்க ஆரம்பித்தது. ஹலிலூயா. நான்னால தான் இன்னைக்கு வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் பேசும்போது கூட பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னே சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை. அப்படி சொன்னாலே அது வந்துடுறதுங்கிறது இல்லை. சில நேரத்தில் சில ஹை திங்கிங், சில உயர்ந்த எண்ணங்கள், சில உயர்வான சிந்தனைகளும் நோக்கங்களும் உள்ளே வந்துட்டாலே சில குப்பைகளில் போய் நம்ம உட்காரவே மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கீழான செயல்கள் இருக்கிறதென்றால் மேலான சிந்தனை இல்லாததினால், உயர்வான விருப்பங்கள் இல்லாததினால். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கீழானதை அல்ல மேலானதை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மேலானதை நாடுங்கள், உயர்ந்த விருப்பங்கள் உங்கள் உள்ளங்களில் வரும் பொழுது நீங்கள் சாதாரணமான காரியங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். நான் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே இதை சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு மேலான பார்வை இருக்கும் என்றால் உங்களை யாரும் மேற்பார்வையிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் என் பின்னாடியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன், புத்தி பூரம் சின்ன புத்தியா இருக்கு. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா புத்தியை பெருசாக்குறார். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையை பெரிதாக்குவதற்கு முன்பாக உங்கள் விருப்பங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை அவர் பெரிதாக மாற்றுகிறார். ஏனென்றால் அதை பெரிதாக்காமல் உங்கள் வாழ்வை பெரிதாக்கி பயனில்லை. அப்படி பெரிதாக்குனாலும் மறுபடியும் இந்த சறுக்கு விளாடுவோம்ல, சங்கினி ஏறி சர்ன்னு இறங்குற மாதிரி இறங்கிடுவோம். எல்லாரும் நான் சொல்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு முன்பு அவன் எண்ணத்தை உயர்த்துகிறார். ஹலிலூயா. உங்கள் விருப்பங்கள், எண்ணங்கள் உயராமல் உங்கள் வாழ்வு உயரவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமானா என்னங்க, இந்த புட்டு மாவு கடலை மாவு மாதிரி அது ஏதோ ஒரு மாவுன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஒரு பிரசங்கியார் இதை சொல்லிட்டு இருந்திருக்கிறார், ஆத்துமான் இருக்கார். ஒரு பாட்டிமா சொல்லியிருக்காங்க, நல்ல மாவாக இருந்தால் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வாங்க தம்பி அப்படின்ட்டுருக்காங்க.
சிலருக்கு ஆத்துமா அந்த ரேஞ்சுக்கு தான் தெரியுது. ஆத்துமா அது என்ன மாவுன்னு தெரியலையே, பூசா ஏதாவது வந்திருக்கும். இப்போ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு ஆத்துமாவை பற்றி எண்ணங்கள். ஆத்துமா உன் ஆத்துமா வாழ்வது போலன்னா என்ன? ஆத்துமானா என்ன? யுவர் திங்கிங், யுவர் சோல், யுவர் திங்கிங், யுவர் எமோஷன், யுவர் இன்டலெக்சுவல், யுவர் மைண்ட், உங்களுடைய உள்ளான எண்ணங்கள், சிந்தனைகள், நினைவுகள், விருப்பங்கள், அதுக்கு பேர் தான் என்னது? சோல். அதுக்கு பேர் தான் ஆத்துமா. இந்த ஆத்துமாவிலே ஒரு ஆரோக்கியமான எண்ணமும் சிந்தனையும் காரியமும் வந்துட்டா அது வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய். ஐயோ, கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஏன் அப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது, நம்ம செமினார்லலாம் உள்ளே வர்றதுக்கு 2,000 ரூபா 3,000 ரூபா ஃபீஸு. நான் வழக்கமாக எங்கள் டீம்லேருந்து தான் யாராவது அனுப்புவேன். நான் இன்றைக்கி உங்கள் சர்ச்சுக்கு நானே வரணும்னு வந்திருக்கிறேன். அங்கெல்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க, நோட்ஸ் எழுதிட்டே கேட்பாங்க, கிளாப்ஸ் பண்ணிக்கிட்டே கேட்பாங்க, வேலையெல்லாம் லீவு போட்டு வந்து உட்காந்து கேட்பாங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் அப்படியா, சார் 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 அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஆத்துமா வாழ்வது போல. ஆத்துமானா என்னென்னு விளங்குதா? இப்போ ஆத்துமானா மூணு காரியம் நிறைஞ்சது தான் ஆத்துமா. மைண்ட், வில், எமோஷன். உங்கள் மனம், உங்கள் சித்தம், உங்கள் உணர்ச்சி, இந்த மூன்றும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? ஆத்துமா. உங்கள் மனதிலே, உங்கள் உணர்ச்சியிலே, உங்களுடைய தீர்மானிக்கும் அந்த ஆற்றலிலே ஒரு மாற்றம் ஏற்படும் போது உங்கள் வாழ்விலே பெரும் மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் வந்து உங்களுடைய வெளிநிலையை மாற்றாமல் உங்கள் உள்நிலையை அவர் மாற்ற விரும்புகிறார். மனம் திரும்புங்கள் அப்படின்னு இயேசு சொன்னார், ரிப்பன்ட் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னர்த்தம்? கிரீக்கில் போய் இந்த மனம் திரும்புங்கள்ங்கிற வார்த்தையை நம்ம வாசித்து பார்த்தா கிரீக்கில் எப்படி வருதுன்னா மெட்டா நோயா அப்படின்னு வருது. எல்லாம் சொல்லுங்க, மெட்டா நோயா. போயா இல்லைங்க, எல்லாம் சொல்லுங்க, மெட்டா நோயா. மெட்டானா சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம், நோயானா மைண்ட் அப்படின்னு அர்த்தம். மெட்டா நோயானா சேஞ்ச் யோர் திங்கிங், சேஞ்ச் யோர் மைண்ட். ஒரு மனிதன் தன்னுடைய மனதை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய விருப்பங்களை, தனது நோக்கங்களை சரியாக்கி கொண்டால் வாழ்வே சரியாகிவிடும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படி சரியாக்கிக்கிற போதனைகள், அப்படி சரியாக்கிக்கிற நிறைய விஷயங்களை நாம் நாடி தேடுகிறதில்லை. அதை நாடி தேடி நாம் கேட்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு இருக்கிற வண்ணம் இருக்காது, அது மேலான நிலையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். நம் சரீரம் ஆரோக்கியம் அடையும், நம் மனது நிம்மதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும். அதனால தான் பாருங்கள், நான் நிறைய போதிக்கிறேன். என்ன மாதிரி போதிக்கிறேன்னா, உங்களுடைய எண்ணங்களை, தீர்மானங்களை எப்படி கடவுளுடைய வார்த்தையை கொண்டு மாற்றிக்கொள்வதுங்கிறத திரும்ப திரும்ப நான் போதிக்கிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் இதுப்பட்ட கருத்தரங்குகள், கூட்டங்கள்லாம் வைத்து திரும்ப திரும்ப இந்த சத்தியங்களை அறிவித்துக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்குள்ளனும் சில விஷயம் உள்ளே போல, உள்ளே போலங்கிறது எனக்கு தெரியும். ஏன் நான் தெரியுதுன்னா, வெளியில் ஒன்றும் வரலையே, அதுலேருந்தே தெரியுது உள்ளே ஒன்றும் போகல அப்படின்ட்டு. நம்ம ஊரில் சொல்கிறாங்க இல்லையா, சட்டியில் இருந்தால் தான் ஆ என்னங்க, நீதிமொழிகள் தான் சொல்ல மாட்டேங்க, இதையாவது சொல்லுங்கள், பழமொழியாவது. சட்டியில் இருந்தால் தான் என்ன வருமா? அப்போன்னா என்ன, உள்ள தெய்வீக தொடுதல், தெய்வீக அன்பு, தெய்வீக மாற்றங்கள், நம்பிக்கைகள், தேவனுடைய வார்த்தைகள், இதெல்லாம் உள்ளே வந்துட்டுனாலே வெளியில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, என்ன அழகாக வருது பாருங்க. ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இப்போ அப்போ எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிறீங்களா, வாஞ்சிக்கிறீங்களா? அதை குறித்த தேவனை நோக்கி உங்கள் விருப்பங்களை செலுத்துகிறீர்களா? அப்போ அப்படி செலுத்தும் போது நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார். அதனால தான் ஆண்டவர் வந்து சந்திக்கும் போதெல்லாம் இப்படி கேட்குறார், நீ விரும்புகிறாயா, அல்லது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தமாக இருக்கிறா? இப்படிப்பட்ட கேள்விகளை இயேசு கேட்டார் பாருங்க. கேட்டாரா? குருடன் ஒருத்தன் வர்றான் இயேசு கிட்ட, ஓடி வரான் குருடன், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு வந்தார்னு கேள்விப்பட்டவன் என்ன பண்ணுறான்? ஓடி வரான். ஓடி வந்தவன இயேசு அவன்கிட்ட என்ன கேட்டார்? நான் உனக்கு என்ன செய்ய
வேண்டுமென்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்குறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் மட்டும் குருடனாக இருந்தால் என்ன யோசிப்பீங்க? நான் குருடன், எனக்கு வேறு என்ன வேணும்? ஆ, அப்பயே இவர் இப்படி கேட்காரு. நான் தான் கேட்டுப்பேன்மா, இப்போ இயேசுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஏன்னா என்கிட்ட ஏன் இப்படி கேட்காரு? ஏன் தெரியுமா? கத்தர் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே திணிச்சுக்கிட்டல, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறது என்று பார்த்து அதை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அவர் செயலாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அப்போ பாருங்கள், ஒரு மனிதனுக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்கிற அந்த உரிமை, அந்த சாய்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் பெரிய சாய்ஸ் என்னென்னா, ஆண்டவர் சொல்கிறார், பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறார், உபாகம புஸ்தகத்தில், ஜீவனும் மரணமும் சாபமும் ஆசீர்வாதமும் உனக்கு முன்பாக இருக்கிறது, இதில் எது வேண்டுமோ அதை நீ என்ன பண்ண முடியும், தெரிந்து கொள்ள முடியும். கத்தரை நம்பி நல்லதொரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்கிற வாஞ்சை விருப்பம் உங்களுக்கு இருக்கும் என்றால் அப்படியே கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் வெற்றியாக இருப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், தேவனுடைய காரியங்களை மன வாஞ்சியோடு செய்கிற ஒரு ஆளாக நான் இருக்க விரும்புகிறேன். இப்படிலாம் உங்கள் உள்ளத்தை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கத்தர் அவ்விதமாகவே உங்கள் வாழ்வை மாற்ற ஆரம்பிப்பார். ஆமென். அப்போ பாருங்க, அங்கே பிலிப்பியர்ல என்ன படிக்கிறோம், விருப்பத்தையும் கொடுக்குறாராம், அது மட்டும் இல்லை எதையும் கொடுக்குறாரு. எல்லாம் சொல்லுங்கள் செயல்கள், எல்லாம் சொல்லுங்கள் செயல்கள், எல்லாம் சொல்லுங்கள் விருப்பமும் என்னது செயல்களும். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு விருப்பத்தை மட்டும் அவர் தராமல் அதை செய்வதற்கான ஆற்றலையும் சத்துவத்தையும் கிருபைகளையும் அவர் உங்களுக்கு தந்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையும்படி நிறைவேற்றும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. வெறும் விருப்பங்கள் போதுமானது என்று நான் சொல்லவில்லை, விருப்பங்கள் வந்து ஆரம்பம் என்று சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்க விருப்பம் ஆரம்பம். அந்த விருப்பத்தில் உள்ள வரும்போது நல்ல செயல்கள் தன்னால் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் விருப்பத்தையும் செய்கையும் அவர் என்ன பண்ணுறாரு, உருவாக்குகிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யாரோ கரெக்டாக சொல்கிறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். அப்படின்னா என்ன, சிறுமைப்பட்டவனுக்கு இவன் உதவி செஞ்சானா? உதவி செய்யலை. ஆனால் சிலரை பார்க்கும்போது இவன் மனசில் தோணுது, ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தை வருகிறது. வேதவசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட எண்ணமும் விருப்பமும் வருதோ அப்பவே அவன் ஆசீர்வாதத்துக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்பவுமே அந்த மனிதன் உயர்வுக்கு தெய்வீக நன்மைகளை பெற அந்த மனுஷனுக்கு வாசல்கள் திறப்பதற்கான எல்லா காரியமும் அவனுக்கு உண்டாயிட்டு. ஏன்னா அவன் மனசில் என்ன வருது, ஐயோ நாலு பேருக்கு உதவி செய்யணுமே, இப்படி இருக்கக்கூடாத அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க. அப்போ சிந்தனையிலே அது வந்து விட்டாலே வாழ்க்கையிலே அது வந்து விட ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க சிந்தை உள்ளவன், நல்லா சொல்லுங்க சிந்தை உள்ளவன் பாக்கியவான். வேதவசனம் சொல்லுது, தீங்கு நாளிலே கத்தர் அவனை தப்பு வைப்பாராம். ஹல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ அற்புதமான வேதம், இதை வாஞ்சியாக எடுக்கணும். இதை வந்து சும்மா ஏதோ ஏனா தானே யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப விருப்பத்தோடு இதை எடுத்து என்ன பண்ணும், யூஸ் பண்ணும். இன்றைக்கு இதை எடுத்து நான் படித்து கற்றுக்கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சபைகளில் மட்டும் இல்லை, எத்தனையோ கார்ப்பரேட் கம்பெனியில் நான் பேசுகிறேன், எத்தனையோ லீடர்ஷிப் செமினார்ஸில் பேசுகிறேன், எத்தனையோ பொருளாதார நிர்வாகங்களை குறித்து பேசுகிறோம், எத்தனையோ கூட்டங்கள் நடத்துகிறோம், எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த விருப்பம். இது மேலே ஒரு விருப்பம் வந்து இது உள்ளே போய் இன்றைக்கு என்னை அதை ஆசீர்வதித்திருக்கிறது, என் மூலம் சிலருடைய வாழ்க்கையை அதை ஆசீர்வதித்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த மத்தியான நேரத்தில் அதை தான் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. வாஞ்சை உள்ளவர்கள் அடிமைகளாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் விடுதலை அடைவார்கள். வாஞ்சை உள்ளவர்கள் கீழாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் மேலாவார்கள். எதையும் இனி கடமையாய் செய்யாமல் ஆசையாய் செய்யுங்கள். எந்த காரியம் பண்ணாலும் சிலருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னத்த போ வே இந்த மனுஷன் கூட காலம் தள்ள வேண்டிதான் அப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒரு நாள் அதை குறித்து வெறுப்போடு வாழாதீர்கள், தெய்வீக அன்புக்கு உங்கள் இருதயங்களில் இடம் கொடுங்கள். கர்த்தாவே
நீர் தந்திருக்கிற இந்த வாழ்வை நான் சந்தோஷமாக வாழணும்னு உங்கள் மனசை திறந்து கொடுங்க. உங்கள் திருமண வாழ்வில் தேவன் கிரியை செய்ய அவருக்கு அனுமதி கொடுங்கள். உங்கள் திருமண வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக அவர் மாற்றி அமைப்பார். ஹலேலூயா. ஆமாம், இன்றைக்கி அந்த மாதிரியான போதனைகளை நீங்கள் கேட்கணும், அந்த மாதிரியான சத்தியங்களை உங்களுக்குள்ளே போகணும். பாருங்க, இன்றைக்கி நான் மெய்யாகவே நம்புகிறேன், இந்த மத்தியான நேரத்தில் தேவன் சில அற்புதமான காரியங்களை உங்களை நோக்கி அனுப்பியிருக்கிறார். சில நல்ல வார்த்தைகளை உங்களை நோக்கி அவர் அனுப்பியிருக்கிறார். உங்கள் மனதை நோக்கி, உங்கள் இருதயத்தை நோக்கி அனுப்பியிருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்வு துவங்குகிறது, ஒரு புது வாழ்வு துவங்குகிறது, ஒரு புது நம்பிக்கை துவங்குகிறது, புதிய தரிசனம் உங்களுக்கு துவங்குகிறது, ஒரு தெளிவு உங்கள் வாழ்க்கையில் துவங்குகிறது. கத்தர் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார். பாருங்க, இறுதியாய் ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் பதினெட்டு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நீதிமொழிகள் பதினெட்டு எடுத்தீங்களா? பதினெட்டு எடுத்துக்கோங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து அங்கு பேசப்பட்டிருக்கிறது. அதில் நாம் பேசிக்கொண்டிருக்கிற அந்த விருப்பம், பிரியம், அதற்கு எது ரிலேட்டடாக இருக்குதுங்கிறத பாருங்கள். 18-20 வசனம் பாருங்கள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். எல்லாம் சொல்லுங்கள், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை. அப்படின்னா என்ன? மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. நீங்கள் எதில் பிரியப்பட போகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதான். ஹலேலூயா. அப்போ உங்களுடைய பிரியம், உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய விருப்பம் எவ்வளோ முக்கியங்கிறத பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி வாசம் இல்லையா, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விளக்க கடவன் போட்டிருக்குது இல்லையா. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ஜீவனை விரும்புவீங்கன்னா ஜீவனுக்கேதுவான வார்த்தைகளை பேச வேண்டும். சும்மா சாவு, தோல்வி, நஷ்டம், வாயில் எதையோ போட்டு, வாயை வந்து சும்மா பாருங்கள், எதையோ போட்டு உழப்புறதுக்காக அது தரல. இதில் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாவு பேச வேண்டும். அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாயிலே சொல்ல வேண்டும். என் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை குறித்து கர்த்தர் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது வேதம் சொல்லுகிறது, அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவானா. அப்படின்னு அர்த்தம்னா, நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் தான் வாழ்க்கைகளாக மாறுகிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் பேசும் வார்த்தைகள் வாழ்க்கையாக மாறுகிறது. இயேசு மார்க்கு 11:23 இப்படி சொன்னார், அவன் சொன்னபடியே ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் ஜீவனை விரும்புவீங்கன்னா நீங்கள் என்ன பேசணும்? ஆ, ஜீவனை பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை பேச வேண்டும், வெற்றியை பேச வேண்டும், ஆரோக்கியத்தை பேச வேண்டும், அன்பின் வார்த்தைகளை பேச வேண்டும். அப்போ வேதவசனம் சொல்லுது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை. அப்போ உங்களுக்கு மாம்பழம் வேணால் மாம்பழம் சாப்பிட்லாம், ஆப்பிள் வேணால் ஆப்பிள் சாப்பிட்லாம். அது மாதிரி வாழ்க்கையில் கூட கர்த்தர் வந்து வாழ்க்கையை ஒரு அழகான பழத்தோட்டங்களைப் போல் அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, தம்பி எல்லாத்தையும் நான் உனக்காக வச்சுருக்கிறேன், நீ என்ன பிரியப்படுறியோ அதை உன்னால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம கத்தர்கிட்ட பிரியப்படுறதுக்கு பதிலாக ஊரில் யாருக்கூடையாவது போட்டி பொறாமலேயே வளர்ந்துக்கிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையை பூரா நம்ம எங்கே தொலைக்கும்? கத்தரில் பிரியப்பட்டு அனுபவிக்கிறதுல தொலைக்கிறது இல்லை. அவன் எப்படி வீடு கட்டணும், அவங்களுக்கு எப்படி நல்லது நடந்தது அப்படின்னு யாரோ ஒருத்தர் மேலே எரிச்சல் போடுறது, பொறாமப்படுறது, வைத்தெரிச்சல்லே நிறையவருடைய வாழ்க்கை போயிடுது. ஹலோ, இருக்கீங்களா? அப்படி போகக்கூடாது. நீங்கள் கத்தர்கிட்ட பிரியப்படும் போது கத்தர் அந்த கனியை உங்கள் வாழ்க்கையில் புசிக்க வைப்பார். ஹலேலூயா, ப்ரைஸ் காட். எல்லோரும் அப்படி இருந்த இடத்துல கத்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹலேலூயா. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் டைம் முடிஞ்சிடுச்சு. நிறைய சொல்லலாம். நான் வந்து இந்த செமினார்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவோம், நாள் ஃபுல்லாக பேசும். பரவாயில்ல, ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டிங்க, வாஞ்சியாக கேட்டிங்க. கத்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் விருப்பங்களை இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க.
விரும்புறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, அது ஒரு அற்புதமான காரியம். நீதிமானுக்கோ அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாஞ்சையும் விருப்பங்களும் உங்கள் வாழ்வை மாற்றும் திறவுகோள்களாக இருக்கிறது. இன்னைக்கு ஆசையாக ஆண்டவரை நோக்கி பாருங்க, உண்மையாக பண்ணுங்க. ஜெபம் பண்ணாலும் பைபிள் வாசித்தாலும் கொடுத்தாலும் ஊழியம் செஞ்சாலும் வேலைக்கு போனாலும் உறவுகளிலே நீங்கள் சென்றாலும் எதையும் ஒரு கட்டாயமாக அழுத்தமாக நீங்கள் செய்யாமல் ஆசையாக நான் செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நோக்கி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரோட பேசுங்க, கர்த்தாவே உம்மிடத்தில் நான் வருகிறேன், சலித்து போன ஒரு நிலையில் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தொட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையின் சலிப்பை உங்களை விட்டு எடுத்து போட்டு மாறாவை மதுரமாக அவர் மாற்றினது போல, அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசந்த நிலையை அவர் மாற்றப்போகிறார். வாழ்க்கையை குறித்த வெறுப்பை உங்களை விட்டு அவர் எடுத்து போட போகிறார். வாழ்க்கையை குறித்த கசந்த நிலையை அவர் எடுத்து போட்டு வாழ்விலே பிரியம் கொள்ள உங்களை வைக்க போகிறார். நான் நெடுநாள் வாழ்வேன், கர்த்தருக்காக வாழ்வேன், என் முதிர் வயதிலும் நான் கனி தந்து புஷ்டியான மரத்தை போல் இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்வை இந்த உலகத்தில் யாரும் விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்வை விரும்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்வை விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மதியான நேரத்தில் சலித்து போய், களைத்து போய், இளைத்து போய் அவங்க வந்திருந்தா, இன்னைக்கு உங்களுடைய ஆவியானவர் அவர்களை தொடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அனுப்பப்பட்டிருக்கிற வார்த்தைகள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளை தொடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன். தேவனுடைய கிரியைகளுக்கு இடமளிக்கிற ஒவ்வொருடைய வாழ்வையும் இன்றைக்கு சந்திக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஓ கடமையா, ஓ சும்மா ஏனோ தானோன்ட்டு நான் பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏனோ தானன்ட்டு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏனோ தானோன்னு கடமையாக எத்தனையோ காரியங்களை நான் செஞ்சேன், ஆனால் இனி என் வாழ்க்கையில் அவைகளுக்கு இடம் இல்லை. நான் எதை செய்தாலும் கர்த்தரை ஆராதித்தாலும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அதுபோல நான் எதையும் முழு இருதயத்தோட முழு பலத்தோட ரொம்ப ஆசையா ரொம்ப வாஞ்சியா நான் அதை செய்ய போகிறேன். அல்லேலூயா. அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்வை தொடுகிறார். புதிய ஜீவனை புதிய பலனை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை அவர் தொடுவார், உங்கள் மனதை அவர் தொடுவார், உங்கள் ஆவியை அவர் தொடுவார். ஆண்டவரே, ஏதோ கடமையா செஞ்சதில்லை எனக்கு வேண்டாம், ஆசையா நான் செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் உள்ளத்தை தானே நீங்கள் பார்க்குறீங்க, வேற என்னத்தை நீங்கள் பார்க்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இன்று முதல் உதடுகளால் உம்மை கனம் பண்ணுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் இருதயத்திலிருந்து என் ஆத்தும நேசரை நான் தொழுது கொள்ள வேண்டும். மனிதனுக்கு முன்பாக எதையோ ஒன்று செய்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் செய்கிற எல்லா செயலுக்கும் பலன் தருகிற தேவனுக்கு முன்பாக வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God. Hallelujah, 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 hallelujah. மாறாவின் வாழ்க்கையெல்லாம் மதுரமாக மாறி போகும். கசந்த வாழ்க்கைகள் இனிமையான வாழ்க்கையாக மாறுகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை எடுத்து போட்டு இனிப்பாக மாற்றும் ஒரு செயலை இந்த மதிய வேளையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேச என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேச என்னோடுண்டு. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
தேவா நானே தின விசேஷித்தவன் ராஜா நானதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீர் என்னோடு ஓதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவஜனம் ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என்னேக்கமெல்லாம் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே என்னேக்கமெல்லாம் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே கத்தர நோக்கி பாருங்க என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பாருங்க சந்தோஷம் நான் காணுவே வாழ்க்கை வெறுத்து போய் அழுத்தத்துக்குள்ள போய் இன்னைக்கு இருக்கும்னா தேவாவியானவர் உங்கள் வாழ்வை தொடுவதற்கு அவர் அனுமதி கொடுங்கள் என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே மராவி நீரை தேனாக மாற்றும் என்னேச என்னோடுண்டு அப்பாவை நோக்கி பார்க்கிறேன் என் வாஞ்சைகளை அறிந்தவர் நீர் என் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர் நீர் என் வாஞ்சைகளை நிறைவேற்றக்கூடியவர் ஹல்லேலூயா மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னேச என்னோடுண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய பிரசன்னம் உங்களை தொடுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார் அவருடைய அன்பின் பிரசன்னம் உங்களை சந்திக்கிறது உங்கள் மனதை தொடுகிறார் உங்கள் உள்ளத்தை தொடுகிறார் உங்கள் வாழ்வை அவர் தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே உடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறி போவதாக உடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுப்புகள் மாறி போவதாக வாழ்க்கை இனிமையானதாய் மாறுவதாக ஹல்லேலூயா இயேசுவின் பலமுள்ள நாமத்தினாலே மால்கபரபோ ஷேக்ரமேன்டேலமாந்தரேமேனேரேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே அப்பா இன்றைக்கு பலவிதமான ஏக்கங்களோடு தவிப்புகள் இருப்பாருங்கண்ணா ஏக்கங்களை நிறைவாக்குகிற தேவன் மன விருப்பங்களின்படியே செய்கிற தேவன் இன்றைக்கு உம்மிடத்திலே வாஞ்சையாய் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான விடுதலை உண்டாவதாக சரீரத்திலே பொருளாதாரங்களிலே உறவுகளிலே உள்ளங்களிலே வாழ்க்கை நிலைகளிலே ஒரு மாற்றம் உண்டாவதாக நாள்பட்ட வியாதிகள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக வியாதிகளும் பலவீனங்களும் வேரோடு பட்டு போவதாக சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டு சுகமாக்கின தெய்வம் இந்த மதியான வேலைகளிலேயும் சுகம் உண்டாவதாக அந்த பெதெஸ்தா குளத்திலே சுகத்தை கட்டளையிட்ட அதே கிறிஸ்துவின் தெய்வீக சுகங்கள் அற்புத சுகங்கள் ஒவ்வொரு சரீரங்களிலும் வருவதாக என்று நான் பேசுகிறேன் ஹல்லேலூயா மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வார்களாக என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்விலே பெரிய மறுமலர்ச்சி முன்னேற்றங்கள் உண்டாவதாக நான் சொல்லுகிறேன் நிரப்புங்கப்பா தூய் ஆவியினால் அவர்களை நிரப்புங்க
தேவ பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இந்த பிள்ளைகளை சந்திக்கட்டும், இந்த வாழ்வை தொடட்டும், அடியோடு வாழ்வு மாற்றப்படட்டும் ராஜா. ஓ, நெடு நாட்களாய் காத்திருந்து இருதயங்கள் இழைத்து போயிருக்கலாம், விரும்பினது வருவதாக, விரும்பினது வருவதாக. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், எங்களுக்காக தன் ஜீவனை கல்வாரியிலே கொடுத்தவர், கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர். இந்த மத்திய வேளையிலே இந்த கூடுகையில் வாஞ்சியாய் வந்த இந்த திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் தெய்வீக பலனை ஆசீர்வாதங்களை தங்கள் வாழ்விலே அனுபவிக்கட்டும், ருசிக்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அவிதமாய் செய்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வார், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம்.